குருவுமாகிய சத்குரு சதானந்த பரமஹம்சர் சரி ஆன்மீகங்கிறது ரத்ன வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக குறைவான நபர்களே வரக்கூடிய வியாபாரம் இது. ஆனால் கால ஓட்டத்தில் இவ்வளவு பேர் ஒரே நேரத்தில் யுத்த வித்தை வாங்கிறது இதுதான் முதல் முறை. கடந்த முறை வந்து ஒரு 70 பேர் அரக்கோணத்தில் வந்து ஒரே நேரத்தில் 70 பேருக்கு பிரசவம் நடந்தது. திருப்பதியில் வந்து ஒரு 43 பேர் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 200 பேர் 300 பேருக்கு ஒரே நேரத்தில் நிகழ்வுங்கிறது இங்குதான். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு எளிமையாக கொடுக்கப்படுறதுனால இதனுடைய மதிப்பை நீங்கள் வந்து குறைச்சி இடம் போட வேண்டாம். ஏன்னா எனக்கு உபதேசம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் நடந்தேன். 6 மாதம் நடந்துட்டு நான் அனைத்து தாடி தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி வெட்டலை. உபதேசம் ஆன அனுப்பி வெட்ட தாடி தான். இவ்வளோ தீவிரமான ஆளுக்கு ஒரு 6 மாதம் அலைய விட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்த உடனே இது கிடைக்குது. மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா மனிதனுடைய வாழ்நாள் மிகவும் குறுகி கொண்டே வருகிறது. அப்படி இருக்கையில இன்னும் நீ வந்து ஒரு ஆளை உபதேசம் கொடுக்குற நாட்களை வந்து நீட்டி போயிட்டே இருந்தா இந்த பயனடையும் தூரம் குறைஞ்சு போகுது. அதனால வந்து யார் கேட்டாலும் உடனே கொடுங்கிறது தான் நம்முடைய சுவாமி சிவானந்தருடைய பார்வையா இருக்கு. அதோட வந்து அத்தனை பேரும் இந்த கால ஓட்டத்தின் காரணமா வேகமா உள்ள வந்திருந்தாலும் கூட இங்கெல்லாம் வர்றதுக்கு ஏற்கனவே இன்னும் ஒரு மகத்தான பின்னணி இருக்கு. இது தெரியுமா, ஒவ்வொரு மனிதனையும் முன் பிறவியின் காரணமாக ஒவ்வொரு மகான்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அல்லாமல் நீங்கள் இந்த வித்தைக்குள்ளே வரவும் முடியாது, வந்தால் நிற்கவும் முடியாது. முன்பிறவியின் தொடர்பாக மட்டுமே இந்த வித்தை கிடைக்கிறது. நான் ஆத்மீகத்திற்கு வருவதற்கு முன்னாலே மிகச்சரியான நாஸ்திகள் ஒரு 10 நிமிடம் என்னிடம் பேசினால் அந்த நாஸ் யாராயிருந்தாலும் அந்த பட்டையை அழித்து விட்டு போய்விடுவார்கள் பேசுவேன். அப்படி பேசினாலும் ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான் வந்து கஷ்டம் இல்லை, வாழ்க்கையில பொருளாதார கஷ்டமெல்லாம் இல்லை. ஒரு சின்ன அடிமை தூண்டிய ஒரு நிகழ்வு அப்படியே புரட்டி போட்டது. அது என்ன காரணம்னா ஏற்கனவே ஆத்மாவில் உள்ள பதிவு தான். இந்த பதிவு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் கூட உங்களுக்கு ஆத்மீகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வாக மாறிவிடும். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த வழியாக வந்திருந்தாலும் கூட உங்களுடைய முன்பதிவின் காரணமாக மட்டுமே நீங்கள் இங்கே உள்ள வர முடிந்தது என்பதை உணருங்கள். ஆம்பளைகளில் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனை ஏற்றினர். எல்லாம் வல்லது எது? ஒரு ஜீவன் பிறக்கிறதுக்கு மூச்சு வேணும், வாழ்றதுக்கு மூச்சு வேணும். எப்போ மூச்சு தீர்றதோ அப்ப இறந்து போறோம். இப்ப எல்லாம் வல்லது மூச்சு, எல்லாம் வல்லதை ஏற்று அப்படின்னு சொல்றாரு. ஆயினுடைய கருப்பையிலே சுக்கிரம் போறதுக்கு காரணமா இருக்கிற காற்று தான். இந்த காற்று தான் முட்டையாக்கி தூக்கிட்டு போகுது. இப்போ முதல்ல காரணமா இருக்கிறது காற்று, வாடுறது காற்று. அந்த காற்று தீரும் போது மனிதன் இறந்து போகிறான். அப்போ எல்லாம் வல்லது இந்த காற்று, அந்த எல்லாம் வல்லது ஏற்றுன்னு சொல்ற ரமலிங்க.
எல்லா மகான்களும் சொன்ன ஒரு பெரிய அற்புதமான இதை நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப வந்து ஒரு பயன் கருதாம நம்முடைய ஹாஸ்பிட்டல இந்த செல்வழி தொண்டை சிகிச்சை அமைப்பு வந்து பயன் கருதாம ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு போகும் போல இறைவன் இந்த நல்ல அருட்துணை நல்க வேண்டும் என்று ஆரம்பிப்போம். மனிதனுடைய தேவை, நமக்கு முதல்ல என்ன தேவை, ஒரு நாலஞ்சு விஷயம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். ஏதோ ஒன்றையுமே அனுபவிக்காமல் நீங்க கீழே தூக்கிப்பட முடியாது. அந்த உலக வாழ்க்கையுமே அனுபவிச்சுவாதம் தான் கீழே தூக்கிப்பட முடியும். அனுபவிக்கிறதுக்கு முக்கியமா வந்து முதல்ல ஒரு நாலஞ்சு விஷயம் நமக்கு தேவை இருக்கு. அந்த நாலஞ்சு விஷயம் என்னன்னு பார்ப்போம். அந்த நாலஞ்சு விஷயத்துலையும் ஜெயிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இயற்கையிலே மனிதன் வந்து ஆத்மா, இந்த ஆத்மா வந்து ஒரு ஆனந்தமான சொரூபம் கிடையாது. யாரும் துக்கத்தை விரும்புறதில்லை. ஏன்னா அந்த ஆத்மா வந்து ஆனந்தமே வடிவமான ஆத்மா. அதே மாதிரி மரணத்தையும் விரும்புறதில்லை இல்லையா? மரணத்தை யாரும் விரும்புறதில்லை. ஆனால் நாம் எல்லாரும் நம்ம கண் முன்னாடி சாகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் இறந்து போவோம், இது வந்து உண்மைதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்முடைய உள் மனசு விரும்புறது இல்லையே, ஆனால் நாம் இறந்து போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணாததுனாலதான் நம்ம இறந்து போவோம், இறந்து போறது உண்மை அது சகஜம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டிப்பா மரணத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறதான் சரியான உண்மை. அதனால முதல்ல வந்து இந்த மரணத்தை பற்றியும் மரணம் இல்லாத வாழ்வை பற்றியும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இதன் முதல் ஒரு பாயிண்ட், மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லும்போது இந்த சமீபத்தில் சொன்ன மகான்கள் வந்து ராமலிங்கடிகள், வளப்பெருமான் ராமலிங்கடிகள், சமரச சுத்த சன்மார்க்கம் கண்ட வளப்பெருமான். இப்போ இவர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி அப்படிங்கிற சன்மார்க்க சங்கத்தார்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ராமலிங்கடிகள் மட்டும்தான் மரணமில்லாத வாழ்க்கையை அடைந்தார், மற்றவர்கள் யாரும் அந்த நிலையை அடையவில்லை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராமலிங்கடிகள் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே அப்படிங்கிற. அப்ப அவர் போய் சொல்ல மாட்டார் இல்லையா, நீங்க என்னுடைய மார்க்கத்துக்கு வாங்க, நீங்க சாகாம இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா சன்மார்க்க சங்கத்தார்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ராமலிங்கடிகள் மட்டும்தான் சாகாத நிலையை அடைந்த, மற்றவங்களும் அந்த நிலையை அடையலைன்னு சொல்றாங்க. ராமலிங்கடிகள் மேல வைத்த ஒரு அபிமானம், அன்பு, அவரை தனிமைப்படுத்தி உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு தனித்த அன்பு தான் அந்த வார்த்தையை அவங்களை சொல்ல சொல்லுது. அது ஒரு தவறான வார்த்தை. அப்படி அவங்க சொல்றதுனாலேயே ராமலிங்கடிகளுக்கு அது மேலும் ஒரு இழுக்கு. என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றினால் இறக்காமல் இருக்கலாம் சொல்றாரு. அப்போ இங்க சன்மார்க்க சங்கத்தை இவங்கெல்லாம் பின்பற்றுறாங்களா இல்லையா? சன்மார்க்க சங்கத்தை பின்பற்றினா சாகாம இருக்கலாம் இல்லையா? இப்போ அவர் மட்டும்தான் அடைந்தார்னு சொன்னா, அவர் மட்டும் அடையக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு இவ்வளவு பாடல்களும் இவ்வளவு விளக்கங்களும் தேவையா? ராமலிங்கடிகள் அடைந்த நிலை என்பது ஒரு மிகப்பெரிய நிலை. அந்த நிலையை நீங்களும் நானும் அடைய முடியும். நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தினசரி பொருளாதாரத்துக்காக நிறைய நேரங்களை செலவழிக்கிறோம். இப்ப நான் மைக்க பிடிச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, உண்மையில சொல்றேன். நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அதை விட நான் அதிகமா வேலை செய்யற உலகத்துல பொருளுக்காக. ஏன்னா உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரு
அன்பு மேலிட்டால தான் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உண்மையில ஒரு பேச்சாளியும் கிடையாது, படிக்கும்போது ஒரு அரை சிறந்த மாணவனும் கிடையாது. எனக்கு உள்ள இல்லை ஒரே ஒரு விஷயம்னா அன்பு மட்டும்தான் என்னுடைய மூலதனம், வெறும் அன்பு. நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்குள்ள ஒரு தாக்கம் உண்டு பண்ணி, நிறைய விஷயங்களை படிக்க சொல்லி, நிறைய விஷயங்களை நினைவுபடுத்தி, அதை திரும்ப சொல்ல சொல்லுதே தவிர, இயற்கையிலே ஒரு பெரிய புத்திசாலியான மாணவன் கிடையாது, ஒரு சராசரி மாணவன். இந்த அன்பு ஒன்று தான் இப்போ உங்களை முன்னாடி நிப்பாட்டிருக்கு. இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பணத்துக்காக நிறைய நேரத்தை நாம் செலவழித்து நம்மளுடைய சக்தியை வீணாக்கிறோம். அப்படி இல்லாமல் ராமலிங்கடிகள் என்ன செஞ்சாருன்னா, முழுக்க முழுக்க அந்த சக்தியை உள்ளே திருப்பினார். அந்த உள்ளே திருப்பினதுனால அவரால் அதை ஜெயிக்க முடிஞ்சது. அந்த நிலையை ஒரு விஞ்ஞான சமன்பாட்டிலே விளக்க முடிகிறது. எப்படின்னா, ஒரு பொருளை அதிகமான மின் சக்தி ஊட்டினால் அந்த பொருளை இல்லாமல் செய்து விடலாம். எப்படின்னா, E is equal to MC squared அப்படின்னு சொல்கிறான். ஒரு பொருளை அதிகமான மின்சக்தியை செலுத்தினால் அந்த பொருள் இல்லாமல் போகிறது, மெட்டல் இம்மெட்டல் ஆகிறது. அப்போது அவர் செஞ்சது என்னன்னு கேட்டால், அந்த எலக்ட்ரிசிட்டியை உள்ளிருந்து கூட்டிட்டாரு, அந்த உடம்பு காணாமல் போயிட்டு. இதுதான் நிகழ்ந்த நிகழ்வு. இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எப்படி எல்லா பேரும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, மரணம் இல்லாத வாழ்வுங்கிறது இந்த உடம்போட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உள்ளே ஜீவ சமாதியில் காணும்படி உள்ளே விட்டு இருக்கலாம். அப்படி விட்டு நிறைய சித்தர்கள் உள்ளே இருக்காங்க, பூமிக்கடியில் சமாதியில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த வித்தை தான் இப்போ நம்ம கத்துக்கிறப்பட வித்தை. மரணம் இல்லாத வாழ்வுன்னா உடம்பை தூக்கிக்கிட்டே ஆயிரக்கணக்கான ஆண்டு வாழ்றது கிடையாது, உள்ளே சமாதியில் உள்ளே உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ முடியும் அந்த வாழ்க்கை. அதுதான் மரணம் இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே நம்முடைய இந்த சித்த வித்தை மூலம் கண்டிப்பாக நாம் தர முடியும், எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வேலூரில் ஒரு சித்தர் தியார்த்தி, அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாம் பேர் அத்தர், சமாதி அடைகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவில் ஏறி வேலூரில் நிறைய ஆளு வித்தியார்த்திகள் இருக்காங்க, வீடு வீடாக போய் சொல்லி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சமாதி ஆகிடுறேன் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லி அவருடைய தொழில் சிலம்பாட்டம் சொல்லிக் கொடுக்குறது. அந்த மைதானத்தில் உட்காந்து சொன்ன வழி சொன்ன தேதியில் உட்காந்து சமாதி ஆகிட்டார். பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அத்தர் என்ற ஒரு சாமியார் மூன்று தினங்களுக்கு முன்பே அவருடைய இயக்கங்களை சேர்ந்த சகாக்களுக்கு எல்லாம் நேரடியாக சொல்லிய நேரத்தில் சொல்லிய நாளில் சொல்லியபடி உட்கார்ந்து சமாதியானார். சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் நடக்கிற ஒரு காதுகுத்து மாதிரி எல்லாரையும் நம்மளே இன்வைட் பண்ணி, நான் இத்தனை தேதி சமாதியாக போகிறேன் வந்துருங்க அப்படின்னு நம்மளே சொல்லிட்டு நம்மளே உட்காந்து சமாதி ஆகிடலாம். அவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான வித்தை இது. கண்டிப்பாக நாம் மரணத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியாதுங்கிறது இல்லை. அதனால வந்து இந்த மரணம் இல்லாத பாடலை நாம் நிச்சயமாக நட முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய உதவு பாயிண்ட். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து லாபம், லாபகரமான தொழில். அந்த தொழில் இருந்தால் தான் உலகத்தில் ஜீவிக்க முடியும். லாபகரமான தொழில்கிற போது எதை லாபப்படுத்துறது அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணணும். ரெண்டு லாபம் இருக்கு இதில், அகலாபம் புற லாபம். அகத்திலே லாபப்படுத்த வேண்டியது நம்முடைய ஜீவனை. ஜீவனை எப்படி லாபப்படுத்துறது, அப்புறம் வெளியே புறத்தில் தொழில் எப்படி லாபப்படுத்துறது, அப்படி ரெண்டு பார்க்கலாம். ராமகிரியில் சொல்லும்போது முதல் பாயிண்ட்டு வசன பாகம் ஒரு புஸ்தகம் இருக்கு, வள்ளலார் எழுதின வசன பாகம் ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை யாரும் படிக்கிறது இல்லை. பெரும்பாலும் பிரம்மாவிரதவாதிகள்லாம் வசன பாகத்தை யாரும் படிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, வசன பாகத்தை யார் வேணாலும் கையாண்டு எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாடல்களை யாரும் எழுத முடியாது, ஒரே நடையை யார் வேணாலும் எழுதிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறான அபிப்பிராயம் கூட.
இன்னொன்று என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த அல்பா 1596 அடி இருக்கு அகவல் சொல்லிட்டு, அற்பருந்தூதி அகவல்னு சொல்லிட்டு, அதை படித்தாலே வந்து மோட்சம் அடையலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து அவருடைய அனுபவத்தை பாடினார். அனுபவம் அடைந்ததை பாடினார். ஆனால் நாம் பாடினால் அதை அனுபவத்தை அடைய முடியாது. இது அவங்க உணரல. இப்படி அவராலே கணக்கு போட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் சமாஜத்தில் இருந்தேன். அதனால தான் அதனுடைய மூளை முடுக்கலாம் என்னால் உணர முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாத்தா 2 பேர் நெய்வேலின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு ஆரஞ்சு கலர் தலைப்பாடு எடுப்பாங்க. அந்த இயக்கத்தில் இருந்தவங்க அந்த வித்தையை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிலெல்லாம் நிறைய இன்சஃபிஷியன்சி தெரிஞ்சதுனால தான் அதற்கு மேலே நிறைய தேடி இதை கண்டுபிடிச்சோம். அதில் யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போது இனிதாவது எங்கு காணும் பாரதியார் சொன்னாலும் ஒரு 5-6 மொழிகளை படித்து அறிந்து உணர்ந்தவன் புலமை பெற்றவன் பாரதியார். அதனால் தமிழ் மொழி இனிது அப்படின்னு சொன்னான். அப்போ நான் ஒரு 4-5 மார்க்கங்களுக்குள்ளே போய் வெளியே வந்ததுனால இந்த விதை சரியானது அப்படின்னு இனம் கண்டுகொள்ள முடிகிறது. நம்ம விதவித்தை படித்ததுனால இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. எத்தனையோ மார்க்கங்கள், நல்ல மார்க்கங்கள் இருக்கு. இது நமக்கு மிக சரியான போதுமான மார்க்கம் கண்டிப்பாக. கடவுளுடைய இல்லை, இது மட்டும்தான் கடவுளை அடைவதற்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி சொன்னால் அது வந்து ஈகோ. அப்படி சொல்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. சைவம் வைஷ்ணவம் ஒரு மதத்துக்குள்ளேயே 2 ஈகோ. இதெல்லாம் அவங்களுடைய ஈகோ வெளிப்படுத்து. நம்ம அப்படி சொல்லலை. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உலகத்தில் இருக்கும் அத்தனை மதங்களும் சொன்னது சித்தவித்தை தான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். எல்லாமே சித்தவித்தை தான் சொல்லுவாங்க, வேற எதையும் சொல்லல, இதைத்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிறோம். எல்லாவற்றிலும் வேற்றுமையிலும் ஒற்றுமையை பார்க்க நமக்கு அந்த அறிவை கொடுப்பது இந்த சித்தவித்தை. அதனால இந்த சித்தவித்தை உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராமம் என்று சொல்லும்போது ராமலிங்க சொல்றாரு, மனிதனாக பிறந்தவன் அடைய தகுந்த லாபம் எது என்றார், அது ஆத்ம லாபமே என்றார். அந்த ஆத்மாவை லாபப்படுத்தணும், அதை லாபப்படுத்துறதும் உயர்ந்து தொடங்கினார். பைபிள் கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஜீவனை இழந்து பெறுவது என்ன அப்படின்னு. வேத காலங்களில் யாக்ஞ வல்கியர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்த, அவருக்கு 2 மனைவிகள். சில காலம் வாழ்ந்து அவர் துறவரம் மேற்கொள்ள விரும்புகிறார். அப்போ மனைவிட்டு சொல்றாரு, நான் ஆத்ம சாதனைக்காக துறவரம் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட பிரிஞ்சு காட்டு பக்கம் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மனைவி சொல்றார், வச்சு பூமி முழுவதையும் செல்வத்தால் நிறைத்து அந்த பூமியையே எனதாக கொடுத்தாலும் இவைகள் எல்லாம் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுமா அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் செல்வந்தர்களும் அரசர்களும் என்ன கதியை அடைவார்களோ அதே முறையை உனக்கும் கிடைக்கும். அப்படி என்றால் உங்களுக்கு இங்கு எது கிடைக்கவில்லையோ, எதை தேடி நீங்கள் போகிறீர்களோ, எதை உணர்ந்ததனால் எங்களை விட்டு பிரித்து சொல்கிறீர்களோ, அதை எங்களுக்கு உணர்த்தி விட்டு போகல சொன்னார். அவர் அந்த உபதேசத்தை கொடுத்துட்டு அப்புறம் போறார். அப்போ உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் நமக்கு தேவை வந்து நம்முடைய ஜீவன் மட்டும்தான். அதுதான் அகத்தொழில், அதுதான் லாபப்படுத்த வேண்டிய தொழில். அதை நம்ம லாபப்படுத்த கற்றுக்கணும். அந்த ஜீவன்னா என்ன? ஜீவன்கிறது மூச்சு. இந்த மூச்சை எப்படி லாபப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் தெரியல. சித்தகத்தையில் சித்தகம் சொல்லும்போது ஒரு மருத்துவரிடம் ஒருவர் சென்று
ஒரு மருந்தை வாங்குகிறார். மருந்தை வாங்கும் போது வைத்திய சொல்கிறார், இதை மூன்று வேளை சேவிக்கவும் என்கிறார். சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல். ஆனால் கோவிலுக்கு போய் நம்ம என்ன சொல்றோம், கடவுளை சேவித்தேன்னு சொல்றோம். அவன் சேவித்தல் என்றால் உட்கொள்ளுதல். கடவுளை எப்படி உட்கொள்ள முடியும்? இந்த உட்கொள்ளும் முறைதான் காற்றை உட்கொள்ளும் முறை. இந்த காற்றை எப்படி உட்கொள்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுக்குறோம். இத பைபிள் சொல்லும்போது ரொம்ப உண்மையா சொல்றாரு, நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு, என்னை உண்பவருக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்றார். யாராவது யோசிக்கிறாங்களா, மனுஷன் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு? யாரும் யோசிக்கிறது இல்லை, அவை படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா பைபிள்ல ஆழமா படிச்சா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் இருக்கு, நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாசகம். நீங்க இந்த வாசகம் அடிக்கடி படிச்சு பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த வேலையில் எழுதி போட்டுருக்கேன். இப்போ இதுக்குள்ளதான் அந்த முதல் சொன்ன வாசகத்துக்கு விளக்கம் இதுக்குள்ள இருக்கு. சத்தியம் மாறாதது, எதுவும் ஒரே மாதிரி இருக்கிறது சத்தியம். ஜீவனாய் இருக்கிறேன், இப்போ ஜீவன் என்ன? வழியா இருக்கிறேன். இப்போ இந்த மூச்சு பயிற்சியை உங்களுக்கு கொடுக்க போறோம். இதை பயிற்சி பண்ணி இதன் வழியாகத்தான் நீங்க இப்ப கடவுளை அடைய போறீங்க. அப்போ இந்த மூச்சு தான் சத்தியமாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. இதன் வழியாக நீங்கள் கடவுளை அடைய போகிறீர்கள். அப்போ நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமா இருக்கிறேன் நான் புரிஞ்சு வச்சு. இப்போ அந்த முதல் வசனத்துக்கு திரும்புவோம். நானே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு அப்படின்னா என்னை சாப்பிட்டால் மரணம் இல்லை. அப்போ காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை. நான்கிறது யாரு? ஜீவனாகிய காற்று. அந்த காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை, சரியா? இவர் மட்டும் தான் சொல்றாரா இல்ல நம்ம சித்தர்கள் சொல்றாரான்னு பார்த்தா, நம்ம சித்தர்கள் சிவவாக்கியர் சொல்ற மந்திரம்னா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம்னா, மந்திரங்கள் ஆவது மதத்து எழுந்த வாயுவே, அந்த மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லையே. காற்றுதான் வெளியே ஓங்காரமா மந்திரமா வெளியே வருது, அப்படி அந்த காத்து இல்லைன்னா மந்திரம் வெளியே வராது. அந்த காத்தை சாப்பிட தெரிஞ்சதுன்னா நீ சாக மாட்டேன், மந்திரத்தை உண்டவர்க்கு மரணம் ஏதும் இல்லை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டாங்க, காற்றை சாப்பிட்டால் மரணம் இல்லை. எல்லா சித்தர்களும் காற்றை சாப்பிட்டாலும் மரணம் இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றது, எப்படி சாப்பிடுறதுன்னா நம்ம சித்தர்களே சொல்லி கொடுத்தோம். இதுக்கு வந்து அகத்தொழில் எப்படி இந்த லாபம் ஆத்மாவை லாபப்படுத்துறதுன்னு பார்க்கணும். இப்போ புறத்தொழில் பார்க்கலாம். புறத்துல தொழில் செய்யறதுக்கு இப்போ நான் பேசுறது எல்லாமே வந்து என்னுடைய சொந்த அனுபவம் தான், தியரட்டிகள் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கடவுளுடைய அருளாலே ஒரு நல்ல வியாபாரி, இந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். சரியான முயற்சி சரியான சிந்தனை இருந்தால் எந்த தொழிலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். தொடர்ந்து முயற்சி இருக்கணும், முயற்சி வந்து தொடர்ந்து இருக்கணும். வியாபாரி மட்டுமல்லாமல் நான் ஒரு விவசாயியும் கூட, எங்கள் ஒரு பகுதியில் என்ன செய்வாங்கன்னா வாழை போடுவாங்க. வாழை போடுவோன்னா நல்ல விலை கிடைச்சிரும். உடனே இந்த கரும்பு போட்ட விவசாயிகள்லாம் அடுத்த வருஷம் என்ன செய்வோம், உங்களுக்கு மொத்தமாக வாழை போட்டுருவோம். ஊரே பார்த்தா எங்கே பார்த்தாலும் வாழையாக இருக்கும். அடுத்த வருஷம் வந்து விலை மிக சரிவாகி கீழே வந்துடும். பழையபடி என்ன செய்வாங்க சார், இவ்வளோ சரிவு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பழையபடி ஒரு பாதி பேர் என்ன செய்வாங்க, டக்குனு பழையபடி கரும்பு போட்டுருவோம். ஆனால் மிக சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த வாழை மட்டும் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பான். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா பழையபடிக்கு விலை மேலே போயிடும். அப்போ அந்த லாபம் அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ ஒரு தொழிலை தொடர்ந்து செய்யும் போது அதனுடைய முழு பலனை நாம் அடைய முடிகிறது. அப்படி இல்லாமல் நம்ம விட்டு விட்டு செஞ்சோம்னா அதனுடைய பலன் கிடைக்காம போயிடுது. அப்போ தொடர்ந்து முயற்சி இருக்கணும் கண்டிப்பாக. தொடர்ந்து முயற்சி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எந்த தொழிலையும் ஜெயிக்கலாம்.
ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர்கள். விதியை கூட நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாத எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூறி தரும். நம்முடைய வேலைக்கு கடவுளை கூலி மறுக்க முடியாது. அப்படி போது கடவுள் இருக்கு, கடவுளே தேவையில்லை. ஏன்னா கடவுள் வேற, நீங்க வேற இல்லை, அதனால உங்களுக்கு கடவுள் தேவையில்லை. பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மனிதன் தேவன் மனிதனை தன் சாயலில் படைத்தாங்க. நாமே வந்து கடவுளுடைய அம்சம் அப்படின்னும் போது நமக்கு தனியா கடவுள் ஒன்றும் தேவை கிடையாது. முயற்சி தான் கடவுள், கடவுள் தான் முயற்சி. அதனால வந்து நம்முடைய முயற்சி எந்த அளவு அதிகமாக இருக்குமோ அந்த அளவு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம், முயற்சிங்கிறதுக்கு அப்ப சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் எதற்கு எதிர்க்க அன்னதான படம் வச்சிருந்தாங்களாம். தினசரி இரண்டு பேருக்கும் இறைவனே விருந்து இரண்டு தங்க காசுகளை படிக்காசுகளாக கொடுத்துருக்காங்க. அந்த காசை வச்சு தான் அன்னதானம் நடத்தியிருக்காங்க. அப்பர் சுவாமி மடத்தில் தினசரி 12 மணிக்கு உணவு கொடுத்துருக்கப்பட்டது, திருஞான சமுதிர மடத்தில் தினசரி 1:30 மணிக்கு உணவு கொடுத்துருக்காங்க. இப்போ திருஞான சமுதர் கேட்டிருக்காரு அந்த மேலாளர்கிட்ட, எப்பா தினசரி ஏன் தாமதமாக உணவு தேவைப்படுறீங்க? மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு மாதிரி 1 நாளைக்கு உடம்பு இருக்காது, கொஞ்சம் சோர்வு இருக்கும் வாஸ்தவம். தினசரி நீ வந்து தாமதமா கொடுக்கற, அவங்க தினசரி சரியான நேரத்தில் உணவு கொடுத்து வேலையில முடிச்சுட்டு போயிடுறாங்க. நாம என்ன செய்யறோம்னா ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறோம். இது தேவையா? சரியான நேரத்தில் உணவு தேவைப்படுனா சீக்கிரம் வேலை முடிச்சு போயிடலாம்ல அப்படிங்கிற இதை நீங்க ஏன் கேட்கக்கூடாது. காசு கொடுக்குறாரு இல்லையா சிவபெருமான், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா இவர் போய் ஒண்ணு திருஞான சம்பந்தர் வயசுவர்கிட்ட கேட்கிற, இறைவா இது உனக்கு நியாயமா? ரெண்டு பேரும் உங்களுடைய அடியவர்கள், எனக்கு கொடுக்கிற காசு ஏன் மாற்று குறைவா இருக்கு? அவருக்கு கொடுக்கிற காசு ஏன் மாற்று கூட இருக்கு? நான் ரெண்டு பேருக்கும் சமமாக தான் காசு கொடுக்குறேன். ஆனால் கோவிலே புல்லை செலுத்துறதுக்கு ஒரு கோப்பட்டையில் ஒரு தோசைக்கரண்டு மாதிரி போட்டு போற அப்பர் சுவாமிகள், இந்த தோசைக்கரண்டி வச்சு புல்லு செதுக்கிறதுக்காக உள்ள கூலியும் அதுக்குள்ள சேர்ந்து போகுது, இதை நான் தடுக்க முடியாதுங்கிறான். இது வந்து சிவபுராணத்துல இருக்கு. அப்போ அந்த தோசைக்கரண்டியில செதுக்கின புல்லுக்கு அதுக்குள்ள கூலி, அந்த வேலைக்குள்ள கூலியும் அதுல சேர்ந்து போகுது, அதனால அது மாத்து கூட இருக்கு, அதை நான் தடுக்க முடியாது அப்படின்னா. இப்ப உழைப்பின் கூலியை கடவுளே மறுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஒரு கடவுள் இருக்கு, நாமளே நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சு போயிருந்தேன். இப்போ அந்த சிந்தனைகளை நாம் வளர்த்துக்கணும். அதில் எந்த இடத்துல எந்த தொழில் பண்ணுறோம், எந்த தொழில் எந்த இடத்துல பண்ணால் அது சூட்டாக இருக்கும், அதுக்கான ஒரு சரியான நேரடி சிந்தனை அதை நாம் செய்யும் போது கண்டிப்பாக எந்த தொழிலையும் வெற்றி பெறலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து இந்த தொழில வருமானமானால் எல்லாருக்கும் போதலை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வருமானத்தினுடைய அளவு விகிதம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா எல்லாருக்குமே பணம் போதலை. யாருக்காவது பணம் சரியா இருக்கான்னு தான் இப்ப எல்லாருக்குமே தேவை இருக்கு. இப்ப யாருக்கு தான் எவ்வளவுதான் தேவை? இப்போ நாம வந்து சம்பாதிக்கிறதுல இருந்து இல்ல விஷயம், நம்ம எப்படி செலவழிக்கிறோங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு அந்த வருமானம் மிக போதுமானதாக இருக்கும். செலவழிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். செலவழிக்கிறதுல முதல்ல வந்து உணவு, இருப்பிடம், உடை, அசதி, ஆடம்பரம், இந்த விஷயமும் பார்க்கணும். உணவு முடிந்த அளவு நீங்கள் இயற்கை உணவையும் சக்தியுள்ள உணவுகளையும் சாப்பிடுங்க.
அதுல கண்டு தான் கண்டிப்பா வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். வாழ்க்கை முறையை அறிந்து இயற்கை உணவுகளை முடிந்த அளவு இயற்கை உணவுகளை கடைபிடிச்சு ஒரு சத்தான உணவு சாப்பிட்டோம்னா நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அடுத்து உடை, உடைன்னு சொல்லும்போது வெள்ளை உடை கண்டிப்பாக கொடுத்தோம். ஏன்னு கேட்டால் இந்த சாயங்களை பயன்படுத்தும் போது தான் இளநீர் மாசுபடுது. திருப்பூர் போன முறை குப்பையாக போச்சு, நம்மளை பயன்படுத்தி வந்து வெளிநாட்டுக்காரன் இங்கே துணிகளை காய வச்சு பதப்படுத்தி அவன் கொண்டு போய் பயன்படுத்துகிறான், நம்மளுடைய பூமியை தான் கெட்டு போகுது. இங்கேருந்து ஊதுபத்தி குச்சிகளை வெளிநாட்டுகளுக்கு வாங்கி போகிறாங்க, அங்கே போய் அவங்க வாசனை போட்டுக்கிறாங்க, குச்சிகளை தயார் பண்ணும்போது மாசு ஏற்படுதுன்னு சொல்லி வெளிநாடுகளில் ஊதுபத்தி குச்சியை தயார் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம தான் அப்பாவிகளாக தான் ஏமாந்துட்டுருக்கோம். அவங்களாம் கௌரவமாக இருக்காங்க. அவர்கள் சாயங்களை பயன்படுத்தும் போது பூமி கெடுது. ஒன்று வண்ணங்களுக்கு ஒரு உடை, ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. கருப்புக்கு ஒரு குணம் இருக்கு, சிகப்புக்கு ஒரு குணம் இருக்கு. ரத்தம் வந்து சிகப்பாக இருக்கிற வரைக்கும் தான் அரைக்கும் காலுக்கும் ஓடும். கொடுங்க கொஞ்சம் கலர் டல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடாது, ரத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ சமப்படுத்தும் குணம் சிவப்புக்கு இருக்கு. கருப்பு காமத்தை தூண்டும். மேகத்தில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோம், கருப்பா இருக்கும், வெள்ளையாயிடுச்சுன்னா தண்ணி இல்லை. அதுபோல அரைமொழி வெள்ளையாயிடுச்சுன்னா உங்களுடைய ஜனன இந்திரிய உறுப்புகள், நீர் கருவிகள், சிறுநீரகங்கள் இதெல்லாம் வந்து செயல் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீ அதுக்கு சாயத்தை பூசினீங்கன்னா மேலே இருந்து உஷ்ணத்தை வாங்கி உள்ள விட்டு உள்ளே இருக்கிற நீர் கருவிகளை மேலும் பலம் இறக்க செய்யும். அதனால் வந்து கையெல்லாம் அடுங்கி விடாது. அப்போ ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. கருப்பு காமத்தை தூண்டும். சிகப்பான உணவு சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் ஓடும். மஞ்சளான உணவு சாப்பிட்டீங்கன்னா அறிவு வேலை செய்யும். வெள்ளையான பால் அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அது தெரிஞ்சு சாப்பிடும்போது அதுக்குள்ள பலன் இருக்கு. இப்போ இந்த பயணங்கள்னு சொல்லும்போது ருச்சியாக சொல்கிறோம் இல்லையா, ஒரு முப்பட்டை பிரிசகத்தில் ஒரு வெள்ளை ஒளியை விடும்போது ஏழு வண்ணங்கள் உண்டாகுது. அப்போ இந்த ஏழு வண்ணங்களும் அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே தான் அடக்கமாக இருக்கு. இப்போ எப்படி வண்ணங்கள் ஒரு வெள்ளை ஒளிக்குள்ளே அடக்கமாகுதோ அது மாதிரி எண்ணங்களும் வெள்ளை உடைக்குள்ளே அடக்கமாகிறது. அதுக்காக தான் ஸ்கூலில் வந்து முத நாள் யூனிஃபார்ம் வந்து வெள்ளை வைக்கிறாங்க. ஒரு ரெண்டு நாள் அந்த விடுமுறை சுகத்தை அனுபவித்த குழந்தைகள் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு மனசு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த வெள்ளை உடைய மாட்டின உடனே டக்குன்னு கொஞ்சம் சமாதானமாகி ஓடிடும் ஸ்கூலுக்கு. அந்த சமாதானத்தை ஒன்று கொண்டு வந்து வெள்ளை. ஆப்பிரிக்கா காந்தா காடுகளில் பழங்குடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமாக ஒரு பெரிய அறிவு கிடையாது. இரட்டையாடி அங்கே கிடைக்கிற பொருள்களை வந்து பக்கத்து நாடுகள் கொண்டு விற்கிறாங்க, வித்துட்டு அதை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்க. மொழி அறிவும் அதிகமாக இல்லை. ஒரு குழு குழு கூட்டங்களாக இயங்குறாங்க, சின்ன சின்ன கூட்டங்களாக. அந்த கூட்டங்களுக்குள்ளே சண்டை வந்துன்னா வெள்ளை துணியை படி அசைச்சு அந்த சமாதானத்தை காமிக்கிறாங்க. மொழி அறிவே இல்லாதவனுக்கு எப்படி வெள்ளையை அசைச்சா சமாதானம் எப்படி கண்டுபிடிச்சோம்? இயற்கை உணர்வு ராமாயணம் சொல்லும்போது வெள்ளை உடை சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா ஆன்மீகவாதிகள் சாத்மீகர்கள், சாத்மீகர்கள் தூய்மையானவர்கள். தூய்மை என்பது நிர்மலம், நிர்மலம் என்பது வெண்மை என்று சொல்றேன். இப்போ வெண்மையான உடை உடுத்தும்போது நமக்கு நிறைய நலன் கிடைக்குது. முதல் முதல்ல வெள்ளாடை துறவின்னு பேர் பண்ணாங்க ராமலிங்கர்கள். அதுக்கு பின்னாடி வெள்ளை உடை உடுத்தும் சொன்னது நம்முடைய சுவாமி சிவந்தவர்கள் சார். அதில் விலை உள்ள விடுத்துறீங்கன்னா நமக்கு நிறைய பொருளாதார சிக்கனம் வரும். போடணும் அதுக்கு வந்து வீடு, வீடு கட்டுறது ரொம்ப எளிமையாக வீடு கட்டணும்னா அவ்வளோ சிரமம் தேவையில்லை. அதில் வீடுங்கிறது நமக்கு என்னென்ன முதல் நமக்கு தெரியல. நாம்னா என்ன, நம்முடைய வீடுன்னா என்ன, நாம்ங்கிறது நம்முடைய ஜீவன்,
நம்முடைய வீடுங்கிறது இந்த உடம்பு. இதை விட்டுட்டு வெளியே வீடு ஒளிபுற கட்டுறது அது புத்திசாலித்தனமான செயல் இல்லை. நம்முடைய வீடுங்கிறது நம்மளோட உடம்பு. இந்த உடம்பை ஒளியோட கட்டிட்டா ஒளி இருக்கிற மாதிரி தேசம் வச்சுக்கிட்டா நீ வந்து வீட்டை ஒரு தேஜ ஒளி உடம்ப வச்சுக்கூடாது. உடம்பு தான் ஒளி உடம்பா நல்லா வச்சுக்கணும். தேஜஸா வீட்டை அழகு கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவன் நிறைய கடனை வாங்கி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுருந்தான். அப்படி இல்லாம நம்முடைய ஜீவன்கிறத நாம, நம்முடைய வீடுங்கிறத நம்ம உடம்பு. ஆழ்வாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் ஏதுக்கடிங்கிற ஒரு சிங்க. இப்போ இந்த உடம்பு தான் நம்முடைய வீடு. இதை நீங்க வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கத்துக்கீங்க. அப்படி இந்த வீட்டை விட்டுட்டு வெளி வீட்டை பிரமாண்டமா கட்டணும்னா வாழ்நாள் கூட அந்த கடனால நம்ம கஷ்டப்படுறோம். இப்ப நமக்கு அந்த பொருளாதாரம் சுலபமானதாக இருக்கிறது இல்லை. அடுத்து அசதி பொருட்கள் போது நிறைய வீட்டுல வந்து ஜாமங்களை நிறைய வாங்கி குவிக்கிறோம். இதனால நிறைய கஷ்டம் வருது. அதை யாரும் யோசிக்கிறதே இல்லை. சாதாரணமா வந்து மணல் லாரி போகும் பார்த்துருக்கீங்க. மணல் லாரியில மேல தூக்க போறாங்க மனிதர்கள். இந்த வேலை பார்க்குற தொழிலாளிகள் வந்து மணல் லாரி மேல தூக்க போவாங்க. அதே ஆளுங்க முண்டுக்கள் எழுதி போவாங்க. அந்த லாரி மேலே தூக்கிட்டு போறாங்க பாத்துருக்கீங்களா. முண்டுக்கள் லாரி மேல இந்த தொழிலாளிகள் தூக்கிட்டு போறாங்க. மணல் லாரி நல்லா மெத்த மாதிரி இருக்குங்க. ஜப்பன்றோம் சொல்லலாம். முண்டுக்கள் லாரியில அதனுடைய மேல் மட்டம் வந்து சிக்ஸாக்கா இருக்கும். ஒண்ணு போல இருக்காது. அதுல அவனால எப்படி தூங்க முடியுது. அவனோட உடம்பு மனசு ஆரோக்கியமா இருக்கு அதையும் தூங்க முடியுது. ஆனா நம்ம வீட்டுல எப்பளவு வசதி பொருளை சேர்க்கிறோம் ஆனாலும் தூங்க முடியல. இப்ப நமக்கு தேவை என்ன. வசதி பொருள்களா, ஆரோக்கியமான உடம்பா, ஆரோக்கியமான மனநிலையா. இதைத்தான் நீங்க சரி பண்ணிக்கணும். இப்போ வசதி பொருள் எவ்வளவு தேவையானது மட்டும் வாங்குறீங்களோ அப்போ நமக்கு பொருளாதாரம் போதுமானதாக இருக்கும். யாரு வேணும்னா அத்தியாவசியமான வாங்கிக்கலாம். பணம் இருக்குங்கிறவங்க கார் வாங்கக்கூடாது. அப்படியே கார் வாங்கிட்டாலும் தேவையா மட்டும்தான் கார் எடுக்கணும். இல்லைன்னா காரை எடுக்கக்கூடாது. அப்படி சிக்கனம் வந்து நமது நோக்கமாக இருந்தா உங்களுக்கு அந்த சிக்கனமே உங்களுக்கு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கைய எளிமையா வாழ கத்துக்கீங்க. எந்த தொழில் செய்தாலும் எந்த அளவு வருமானம் வந்தாலும் மிக போதுமானதாக இருக்கும். மனம் நிறைவோடு இருக்கலாம். அப்போ அந்த மன நிறைவான மனம் ஒரு வரவரப்பு இல்லாத சூழ்நிலை இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். தியானம் பண்றதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். இப்படி இல்லாமல் ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்குள்ள போய் நம்ம மாட்ட வேண்டாம். சரியா. இப்போ இந்த தொழில் முறையில வெற்றி அடையணும்னா இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையை கிடைப்பீங்க. இதுக்காக வந்து சோம்பேறிகளான இருக்க சொல்லவையில நிச்சயமா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை எந்த மகான்களும் சோம்பேறிகளை ஆதரிக்க கந்தர் அலங்காரத்தில் சொல்றாரு. விடியால் படியில் விதனப்பட்டார். விடியால் விடியால் படியில் விதனப்படார் அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் சொல்றார். விடினா சோம்பல், படினா உலகம். இந்த உலகத்திலே சோம்பலால் அடியவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். அப்போ நம்ம வந்து சோம்பேறிகளை இருக்கக்கூடாது. நம்ம ஆசிரமங்கள் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. 8 மணி நேரம் தியானம் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. 8 மணி நேரம் கடுமையாக உழைப்பாங்க. மிச்சம் 8 மணி நேரத்தில் வர்றவங்களுக்கு உணவு தயாரிக்க, அன்றாட வாழ்க்கை முறை குளிக்க, சோவு போட, இந்த மாடுகளை எல்லாம் பராமரிக்க, மருந்துகள் தயாரிக்க, இந்த மாதிரி. அப்போ சோம்பேறிகளுக்கு தான் நம்மளுடைய ஆசிரமத்தில் இடம் இல்லை. கடுமையாக உழைக்கிறாங்க. கடுமையாக உழைச்ச அந்த வாழ்க்கையில் அம்மாவாரி விருந்தினர்களை போறவங்களை உபசரிக்கிறாங்க. இப்போ சோம்பேறிகளை இருக்க நம்ம எதுக்கு சொல்றதே கிடையாது. இந்த வாழ்க்கை முறை வந்து ஆன்மீக வாழ்க்கை முறைங்கிறது சோம்பேறிகளுக்கு உகந்த இல்லை. அதனால் வந்து கடுமையாக உழைக்கலாம், தப்பே இல்லை. அந்த
நிதானம் வேணும். மறுபடியும் பரபரப்பா இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கை வாழும்போது நம்முடைய நேரம் மிக சரியாக ஆன்மீகத்துக்கும் பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நினைச்சிருக்கேன். இப்போ இந்த தொழில் முறையில் நிச்சயமாக வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். என்னுடைய அனுபவங்களில் நிறைய நான் சொல்ல முடியும், ஆனால் என்னுடைய நேரம் கருதி நிறைய சொல்ல விரும்புகிறேன். லைஃப் ஹிஸ்டரி சொன்ன மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இதுவரைக்கும் ஒரு பல தொழில்களை பண்ணி நல்ல முறையில் வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போன அனுபவம் நிறைய இருக்குது. பொருளாதாரத்தில் மிக சரிந்த நிலையில் கூட கீழே போய் மேலே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நிறைய உதவி செய்தது வந்து இந்த ஆன்மீக கொள்கை மட்டும்தான். ஜீவகாருண்யம் மோட்ச வெட்டின் திறவுகோள் அப்படின்னு ராமாயணம் சொன்னாங்க. நம்முடைய வேதம் சொல்லும்போது அதிதி தேவ பவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது, விருந்தினர் இறைவனுக்கு சமம் அப்படின்னு. அப்படின்னா விருந்தாளிகள் இறைவனுக்கு சமம்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பசியோடு இருக்கக்கூடிய மனிதன் அவன் பசி தீரும் போது அவனுடைய மூளையில இருந்து வெளிவரக்கூடிய திருப்தி இன்பங்கிற அலை, அதனுடைய வாழ்த்து, அந்த அலை வந்து சூப்பர் சானிக் வேவ்ஸா வெளியே வருதான். அப்படி சூப்பர் சானிக் வேவ்ஸா வெளியே வரும்போது அந்த அலைக்கு எந்த தடையும் கிடையாது. அது தூரம், கடல், மலை இதெல்லாம் தாண்டி போகக்கூடிய ஆற்றல் இருக்கு. அப்போ ஒரு பசியோடு இருக்கிற மனுஷன் பசி தீர்ந்து உங்களை பார்த்தனா உங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்கும். இந்த தொழில் முறைகளையும் சரி, வேற எந்த வழியிலையும் சரி, அதுக்கு பெரிய ஆயுதமா இதை பயன்படுத்தலாம். உடம்புக்கே வந்து நோய் இருந்ததுன்னா அந்த நோயை போகணும்னா அந்த ஜீவகாரணியத்தை கடைபிடிக்கலாம். அந்த வாழ்த்து உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபட வைக்கும். பொருளாதார சரிவு இருந்தா அந்த வாழ்த்து அந்த பொருளாதார சரிவை மீட்டுக் கொடுக்கும். மனக்குறைகள் இருந்தால் அந்த குறைகளும் இந்த வாழ்த்து சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு உலக வாழ்க்கையில எதை வேணாலும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த வாழ்த்துக்கு இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லும்போது முதல்ல இந்த நாலு வரி சொல்றது, மாத்ரு தேவோ, பித்ரு தேவோ, ஆச்சாரிய தேவோ, அதிதி தேவோ அப்படின்னு நாலாவது அடி சொன்னாங்க. இந்த நாலாவது அடி எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னு கேட்டா அம்மா, அப்பா, குரு இவங்கெல்லாம் நமக்கு ஒரு வகையில உதவி செஞ்சிருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நம்முடைய பொருளாதாரம் வீணாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த வரியை கொஞ்சம் கீழே போட்டாங்க. இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் வந்து திருமூலரும் ராமலிங்கடிகளும். உணவு கொடுக்கணும் பசிக்கிறவங்களுக்கு அப்படின்னு. இப்போ இது நம்ம ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேளையிலும் யார் போனாலும் எத்தனை பேர் போனாலும் உணவு கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த அருமை உணர்ந்ததுனால தான் ஆசிரமத்தில் எப்போ உணவு கொடுத்துட்டே இருக்காங்க. ஆசிரமத்தில் ஒரு சட்டமே இருக்கு, முதலில் பார்வையாளர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இரண்டாவது நம் போன்ற உபதேசம் பெற்ற வித்தியார்த்திகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், கடைசியில் மட்டுமே ஆசிரமக்காரர்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் சட்டம் வச்சுக்காங்க. ஏன்னு கேட்டா முதலே அவங்க சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு தீர்ந்து வச்சு நீங்க அடுத்த வேலைக்கு வாங்கன்னு சொல்லி வாங்கலாம். வரவங்க பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாமி அந்த மாதிரி சட்டம் எழுதியிருக்காரு. இப்போ பசிக்கிற மனிதர்களுடைய உணர்வை எந்த அளவுக்கு அவங்க மதிச்சிருக்காங்கன்னு பாருங்க. பசி தீர்ந்த மனிதனின் அந்த திருப்தி இன்பம் நமக்கு ஒரு பெரிய வாழ்த்தா மாறி உங்களுடைய எந்த சரிவில் இருந்தும் உங்களை மீட்டெடுக்கும். அதான் ஜீவகாரணியம் மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னு சொன்னார் ராமலிங்கர்கள். இது திருமூலர் சொல்லும் போது ஒரு அருமையான பாட்டு சொல்ற, உண்ணும் அளவில் உணரும் ஒருவனை நினைத்தால் இறைவனை உணரலாம், எண்ணுள் நிற்கும் இளையா விளக்கினை எனக்குள்ளே பிரகாசமாய் சதா பிரகாசமாய் இருக்கிறான், பண்ணும் மறைகள் பயிரும் பரமனை. வேதங்கள்லாம் படிக்கிறதான வேதங்களுக்கு புரியாது. அன்னமயம் என்று அறிந்து கொண்டேன். இறைவன் எப்படி இருக்கிறான்னா அன்னமாக இருக்கிறான். அன்னம்னா உணவு, தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்கு, அன்னம் என்றால் அசனம், அசனம் என்றால் வாயு. வெளியே மனிதனுக்கு கொடுக்கும்போது அது உணவாக ஜீவகாரணியமாக செய்ய வேண்டும்,
உள்ளே மூச்சாக பயிற்சியாக அப்படி அகப்பயிற்சியாக செய்யும் போது உள்ளே இருக்கிற ஜீவனை காப்பாற்ற முடியும். ஒரே வார்த்தையில் அண்ணாங்கிற ஒரே வார்த்தையில் வந்து ஜீவகாரணத்துக்கு விளக்கம் சொன்ன மகான் வந்து திருமூலர் தான். தமிழில் இந்த கடவுள்னு சொன்னதுக்கு மாதிரி வேறு எந்த மொழிகள்லையும் கடவுளுக்கு டெஃபினேஷன் எவனும் எந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்தது கிடையாது. தமிழன் தான் ஒரே ஆள் தான், தமிழை தான் கொடுத்தோம். அந்த அளவுக்கு தெரியாமல் கடவுளுக்கு டெஃபினேஷன் கொடுத்த ஒரே ஆள் தமிழன் தான். மனதை எப்போது நீ கடக்கிறாயோ அப்போது நீ கடவுளை அடைகிறாய். உள்ளத்தை கடந்தால் நீ கடவுளை அடைகிறாய். அந்த மாதிரி தமிழன் மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகளிலே ஞானத்தை கொட்டியவன் தமிழன். நான் தமிழங்கிறதுக்காக சொல்ல வந்த தமிழ் மொழி வந்து மற்ற மொழிகளெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்தது. தமிழ் மொழி சித்தர்கள் புனரமைத்த மொழி, அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சித்தர்கள். அதனால் அந்த மொழிக்கு அவ்வளோ சிறப்பு. தினகரன் சொல்லுவான், தினகரன்னா எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு தெரியுமா? அதை வார்த்தைக்குள்ள தினம்னா நாள், கரனா அறுக்கிறது, கரக்கரனா அறுக்கிறான்னு சொல்ல முடியாது, கரனா அறுக்கிறது. இப்போ தினகரன்னா என்னன்னா நாளை விட்டுக்கிறான்னு இருக்கும். மனிதா உன்னுடைய வாழ்நாளில் தினம் சூரியன் விட்டுக்கிறான். நீ இறைவனை அடைய முயற்சி செய். எவ்வளவு அன்பு இருந்தால் அந்த சித்தர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை உருவாக்கிட்டு ஒரு வார்த்தையில ஞானம் சொல்லக்கூடிய மொழி தமிழ் மொழி மட்டும்தான். இப்போ இந்த கடவுள், இந்த அண்ணம் இப்படியெல்லாம் வந்து ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொல்லி இனிமையா ஞானம் சொன்னேன். இப்படி தமிழ் தான். இப்போ இந்த ஞானவான்கள் சொன்ன இந்த முறைகள்னால நாம் அந்த ஜீவகாரணியத்தை கடைபிடித்து இந்த தொழில கண்டிப்பாக அவனுடைய எந்த தொழிலில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்விலிருந்து மீண்டும் நாம் வெளியே வர முடியும். தொழிலை நல்ல முறையில் செய்து வெற்றி பெற முடியும். அதை எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்து ஆரோக்கியம் சொல்லும்போது ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா மகான்கள் சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வியாதிகள்லாம் ஏன் வருது? முன்வினை காரணமாகவே வியாதிகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சில வியாதிகள் அறிவு குறைவினால், பக்குவக்குறைவினால் சில வியாதிகள் வருகிறது. பெரும்பாலான வியாதிகள் முன்வினை காரணமாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முன்வினைகள் எல்லாம் நீக்க முடியுமா? முடியும், நீக்க முடியும். எப்படின்னா முன் வினைகள்ங்கிறது ஏற்கனவே நாம் செய்து முடித்தவை. அது ஒரு லெவல் அப்படியே இருக்கு, ஒரு ஸ்டேஜில் அப்படியே இருக்கு, ஒரு லெவல் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா எது கூட இருக்கோ அது ஜெயிக்கும் இல்லையா? எது கூட இருக்கோ அது ஜெயிக்கும். இப்போ இந்த பிறவியில நாம் நல்ல வினைகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஜீவக்காரணம் இது போன்ற அறப்பணிகளையும் செய்தோம்னால் இந்த வினைகள் கூடியிருது. பாலச்சந்திர கோடு போட்ட மாதிரி சின்ன கோடு போட்டு ஒரு பெரிய கோடு போட்டால் அழிக்காம அது சின்ன கோடாயிருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த வினைகளை விட நம்ம பெரிய முயற்சியை அதிக அளவு கூட்டிட்டோம்னா இந்த வினைகள் குறைஞ்சி போகுது. அப்போ அதை நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ தொடர்ந்த முயற்சியும் நல்ல சிந்தனைகளும் ஜீவகாரணியம் இருந்தால் வியாதிகளை ஜெயிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் ஒரு விளக்கம் சொல்றாரு, நோயெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நோயெல்லாம் நோய் செய்தார் மேல் ஆவாம். நோய் செய்யார், நோய் இன்மை வேண்டுபவர் அப்படின்னாரு. நோய்கள்லாம் ஏற்கனவே இவர்கள் பிற உயிர்களுக்கு செய்த துன்பத்தால் வருகிறது. இனிமேல் இவர்களுக்கு துன்பம் வேண்டாம் என்றால் இனிமேல் இவர்கள் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நோயெல்லாம் நோய் செய்தார், இவர்கள் ஏற்கனவே நோய் செய்தார்கள், நோய் செய்தார் மேலாகலாம்.
நோய் செய்யார், நோயின்மை வேண்டுபவர். அப்போ பிற உயிர்களுக்கு செய்யும் துன்பமே உங்களுக்கு நோயாக வருகிறது. உயிர்களை அழிச்சு சாப்பிட்டா அந்த பாவம்லாம் சேர்ந்து இந்த பட்டியல வந்துடும். நாமளா நெருங்கி தப்பிச்சிட்டோம். அப்போ வியாதிகளை ஜெயிக்கிறதுக்கு அடுத்து நம்ம தம்பி பாஸ்கர் சொல்ற வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலும் வியாதிகளை நம்ம ஜெயிக்க முடிகிறது. நம்முடைய மகான்கள் சொன்ன அந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கும் போது நம்ம இந்த வாழ்க்கை முறையில நிச்சயம் வியாதிகளை ஜெயிக்கலாம். அடுத்து வந்து கிரகங்கள். அடுத்து கிரகங்கள்னா நம்ம இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய தப்பு கணக்கு போட்ட மாதிரி இதையும் நிறைய தப்பு கணக்கு போட்டாங்க. கிரகங்கள் மனிதனை ஆட்சி செய்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது இல்லை. கிரகங்கள் மனிதனை ஆட்சி செய்வது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அந்த கிரகத்தினுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். எப்படின்னா, முன்வினை காரணமாக தான் இந்த உடம்பு வருது. முன் பிறவியில் என்னென்ன லாப நஷ்டம் நன்மை தீமைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிற ஒரு ஃபைனல் அக்கௌண்ட் தான் கிரகங்கள். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த ஆடு இவ்வளவு நன்மையோட இவ்வளவு தீமையோட இருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வருது. உங்களை கட்டுப்படுத்துறது அதனுடைய நோக்கம் கிடையாது. கிரகங்கள் வந்து உங்களை கட்டுப்படுத்துறது அதனுடைய நோக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாம் நம்ம சாதாரண ஆள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம சாதாரண ஆளே கிடையாது. நாம் கடவுளுடைய அம்சம். ஒவ்வொரு மனிதனுடைய புற மத்தியிலும் கோடி சூரிய பிரகாசம் இருக்கிறதுன்னு வழுப்பெருமான் சொல்றாரு, சிவானந்தர் சொல்றாரு. ஒரு சூரியனும் ஒரு சந்திரனை வச்சுக்கிட்டு தான் இயங்குது இந்த கிரகங்கள். இந்த இந்த ஒன்பது கிரகங்களும் கோடி சூரிய பிரகாசம் இருந்தா இது போய் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம தப்பா கணக்கு போட்டதுனாலதான் பயந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கிரகங்கள்ல யாருக்கு வேலை செய்யும், வேலை செய்யும் யாருக்கு வேலை செய்யும் தெரியுமா? சோம்பேறிகளுக்கு வேலை செய்யும். கண்டிப்பா சோம்பேறிகளுக்கும் சிந்தனை தெளிவில்லாதவர்களுக்கும் வேலை செய்யும். எப்படின்னா, எதுக்குமே ரெண்டு வேணும். மேல் கீழ் ரெண்டு இருந்தா தான் ஒண்ணும். சித்தவேதம் தெளிவாக விளக்கும் இல்லையா? சித்தவேதம் படிக்கும்போது சொல்லிப்பாங்க, இரண்டு இருந்தால் தான் ஒன்று, இரண்டு இருந்து தான் ஒன்று வருகிறது சொல்லிப்பாங்க. இப்போ வெளியே இருக்கிற சூரியனும் உள்ளே இருக்கிற சூரியன், நமக்குள்ளே சூரியன் இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற சூரியன்ங்கிறது அறிவு. வெளியே இருக்கிறது சந்திரன், நமக்குள்ளே மனமாகிய சந்திரன். நம்முடைய மனமாகிய சந்திரனும் அறிவாகிய சூரியனும் தெளிவாக இருந்தால் வெளியே இருக்கிற கிரகங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பா ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயம் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படின்னா, இப்போ ஒரு இனிப்பை சாப்பிட்றோம், இனிக்குது. ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்கும் போது இனிப்பு கொடுத்தா இனிக்குதா? இனிக்கல. ஏன்? நமக்குள்ளே உள்ள இனிப்பு காலியா போச்சு. உள்ளே இருக்க இனிப்பு காலியா போகும்போது வெளியே இருக்க இனிப்பு தெரியாது. அதுபோல உங்களுக்கு உள்ளும் புறமும் ஒத்து போனால் மட்டுமே ஒரு செயல் நடக்கும். நம்முடைய மனமாகிய சந்திரனும் அறிவாகிய சூரியனும் சரியாக இருக்கும்போது கிரகங்கள் நம்ம ஆட்சி பண்ண முடியாது. இது நான் வந்து ஒரு தியரிட்டிக்கலா சொல்ல, பிராக்டிக்கலா சொல்றேன். ஒரு மிக சரிவான பொருளாதார சூழ்நிலையில் போய் நம்ம வெளிநாடு போயலாம் சொல்லிட்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு எங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய பிரபல ஜோசியர், நம்ம சொந்தக்காரர், அவர் அவருடைய நண்பர். அப்போல்லாம் மிச்சம் ரொம்ப ஒரு அப்போ தான் மாறியிருக்கேன். நாஸ்தியாக இருந்து அப்போ தான் ஆஸ்தியாக நான் மாறியிருக்கேன்.
எனக்கு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் ஒரு அவ்வளோ பிடிப்பு இல்லை. நண்பருடைய வற்புறுத்தனால போனேன். போனோன்னு அவர் சொன்னார், நீ வந்து வெளிநாட்டுக்கெலாம் போக முடியாது, நீ இங்கேயிருந்து சம்பாதிச்சிருவேன், வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படின்னாரு. நண்பர் சும்மா இருக்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறாரு. சரி வேற ஏதாவது சொல்லுங்க, ஜாதகத்தில் என்ன இருக்குன்னாரு. அதை சொல்ல வாழ்க்கிட்டேன். அதை சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதனால தான் சொல்ல வேணாம்னு நினச்சேன். நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன். சரி என்ன பரவாயில்ல சொல்லுங்க. இவன் வந்து ஒரு பெண் டீச்சர், இவனை சுற்றி எப்பவும் பெண்கள் இருப்பாங்க. இவன் இவெல்லாம் ஒரு பொம்மையால இருந்தாலும் அந்த ஊரே கிட்ட அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் மோசமான ஜாத அப்படின்னு சொன்னாங்க. அது நான் சொன்னேன், இல்லைங்க அவன் வந்து ஒரு ஆன்மீக அத்தியாசி, அதனால் வந்து குறைமையில ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்து வரும். நான் சொன்னேன், ஒரு 4 நிமிஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன், நான் ஒரு சரியான ஆள் நிரூபித்து காமிக்கிறேன், உங்கள் ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காமிக்கிறேன் அப்படின்னா. அப்போ நண்பர் சொன்னா இல்லையா, ஊர்லேயே பெரிய ஆள், பெரிய ஜோதான், அவன்கிட்ட போய் நீ போட்டி போடாத. இல்லை அவர் ஜோசியத்துக்கு வந்து அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், நான் எனக்கு வந்து நான் என்னுடைய மனசுக்கு நான் அதிகாரி, நான் வந்து சவால்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நான் தப்பு பண்ண மாட்டேன். சரி இவர் மட்டும்தான், நான் நம்முடைய சித்த வித்தியார்த்திகளே கூட சில பேர் ஜோசியர் இருக்காங்க. கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்போது சில பேர் கேட்டாங்க, தம்பி உங்களுடைய ஜோசி உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்க. நம்ம எல்லா பேரும் இதே மாதிரி சொன்னாங்க, ஒருத்த கூட நல்ல மனுஷன் சொல்ல ஒரு அப்ப அயக்கணும்னு சொன்னான். ஆனா எங்க ஒரு சின்ன பழக்கம் என்ன இருந்ததுன்னா, நான் வந்து சன்மார்க்கம் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன புஸ்தகம் படிச்சதுக்கு மாவிசத்தை கிளப்பட்டான். புலன் முயற்சிகளை தடுக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, புலன் சாப்பிடக்கூடாது, கிளப்பட்டான். நாளை வென்றான் சாவை வென்றான் தான், எனக்கு தேவையில்லாத உணவு இல்லை, நான் எப்போதும் விரும்பி சாப்பிடுறது இல்லை. வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து வீட்டில் எது வேணுமோ நல்லா அருமையாக சமைப்பாங்க, எண்ணெயில் பொறுத்த முதல்ல நான் எப்போதும் சாப்பிட்றது இல்லை. இந்த மாதிரி வெள்ள போடு வெங்காயம் சாப்பிட்றது இல்லை. நாக்கு என்னுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது உடம்பு என் கண்ட்ரோலில் இருக்கு, மனசு என் கண்ட்ரோலில் இருக்கு, அந்த கிரகங்கள் என்கிட்ட வேலை செய்யலை. நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொந்த அனுபவத்தில் சொன்னேன், நிச்சயமாக கிரகங்கள் நான் ஜெயிக்க முடியும். இது வந்து வெறும் கேட்டுக்கல். இது மட்டும் இல்லை, என்னுடைய சிந்தனை சொல்றேங்க, ஆளும் மலர்ததும் தந்த கடவுளை நாளும் வழிபட்டு நன்மையுள் நின்றவர், கோளும் வினையும் அறுக்கும் குறிசிலன் வாழும் மனத்தோடு வைத்தொழிந்தேன். இந்த கோள்களையும் வினைகளையும் அறுக்கிறான் அவர் திருமுருகன். ஞானசம்பந்த பாட்டு படிச்சு கேட்டுக்கிறீங்க, கோளர் பதிகம், ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வேண்டும். இப்போ நாளும் கோளும் நம்மை ஒற்றும் செய்யாது. சித்தர்களுடைய உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணுற ஆளுக்கு நிச்சயம் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பாபாஜி வழியில் ஒரு கணக்கு சொன்னாங்க, ஒரு முறை இப்படி மூச்சு இழுத்து விட்டால் உலகவாசி 1000 தடவை மூச்சு இழுக்கும் நேரத்திற்கும் பலனுக்கும் சமாதானம் ஆகிறது அப்படின்னாரு. ரியா பாண்டும் நாவலும் ஒன்று தான் பயிற்சியில். பாபாஜியின் கையை பிடிச்சுக்கார். இப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கண்ணுகிட்ட மேலே தூக்குன்னு அர்த்தம். அதுதான் கண்ணு அப்படி மேலே தூக்குறது தான் அதை கட்டி கையை வச்சுக்காரு. இந்த பயிற்சிங்க அந்த பயிற்சிக்கு ஒன்று வித்தியாசமே இல்லை. அவங்க சொல்லும்போது, ஒரு முறை மூச்சை இப்படி மேலே இழுத்தா 1000 தடவை உலகவாசி மூச்சை இழுப்பதற்கும் அதன் பலனுக்கும் சமானம் வேறு. இப்போ நீங்கள் டைம் டு டைம் தாண்டி போயிட்டே இருக்கீங்க, அப்போ கிரகங்கள் உங்களை என்ன செய்ய போகுது? ஒரு கிரகம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக வந்து நாம் கிரகங்களை ஜெயிக்க முடியும். துணைகளை வந்து நம்முடைய செயல்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டே இருங்க, உழைப்பு கூட்டிகிட்டே இருங்க. உழைப்பு கூட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தொடர்ந்து முயற்சி வந்து நான் வந்து எதையும் ஜெயிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஷோ எழுதின புக்கில்
ஒரு புக்குக்கு ஓசம் உணர்வு எழுதியிருக்க. இந்த மிருதாத்தின் புத்தகம் ஒரு பாதிமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் எழுதுறாரு, உணர்வு எழுதுறாரு, படுவாய் பெயர் நான் அல்லவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். ஓசம் எழுதுறேன், நான் அல்லவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும். இவன் எழுதி தொலைத்து விட்டான், முன்னோரையாவது எழுதி தருகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அந்த புத்தகம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு பார்த்துங்க. அதுக்குள்ள ஒரு அடி சொல்லாருன்னா, கடவுள் உங்களுக்கு ஒரு பூட்டையும் சாமியையும் செய்து கொடுத்து விட்டான். நீங்கள் ஒரு சாமியை தொலைத்து விட்டு மீண்டும் ஏன் அவனிடம் சாமியை கேட்டு நிற்கிறீர்கள் அப்படிங்கிறான். உங்களுக்கு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அனுப்பிட்டான் கடவுள், முயற்சி அறிவு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அனுப்பிட்டான். நீ அதெல்லாம் கீழே போட்டுட்டு கடவுளை எனக்கு அதை கொடு இதை கொடுனா அவன் எங்கே இருந்து கொடுக்கறது, உள்ளுக்குள்ள தான் இருக்கான் கடவுள், இப்போ வெளியே போய் நீ குழு கொடுனா எங்கே கொடுக்கறது, ஒன்றும் கிடைக்காது. அப்படி சரியான சிந்தனையுமே கடவுளுடைய வரப்பிரசாதம், அதை வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதனால் வந்து இந்த கிரகங்களை நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் கிரகங்களை பற்றிய நம்பிக்கை யாராவது இருந்தால் அதெல்லாத்துக்கு கீழே போடுங்க. சரி, இந்த கோயிலை வச்சு வழிபடுறாங்கல்ல கிரகங்கள், கிரகங்கள்லாம் ஆட்சி பண்ணதுன்னா கருவறையை தூக்கி இந்த நாகரத்தை வச்சுருக்கலாம்ல, அது இங்கே மூலையில் வச்சுருக்கான், அங்கே ஒரு விக்கிரகத்தை வச்சுருக்கான். அவள் பாருங்க, இன்னொரு பாருங்க, அதுக்கு பேர் கிரகம், இதையெல்லாம் மிச்சியதான், அதனால அது பேர் விக்கிரகம் நினைச்சான். உள்ளுக்குள்ள இருக்க மூலஸ்தானத்தில் இருக்க பேர் விக்கிரகம் நினைச்சான். ஏ, அந்த விக்கிரகமே போய் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள், ஏ, அதனால வந்து நம்மளுடைய பாதையில் இந்த கிரகங்களை நாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதனால் இதுவரைக்கும் கிரகங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் இருந்த அளவுக்கு கீழே போட்டு நம்முடைய சிந்தர்கள் சொன்னது போல இந்த சுய முன்னேற்ற நூல்களை எவரும் சொன்னதில்லை. உண்மையிலே 10 பாயிண்ட்ல வந்து வள்ளுவர் என்ன அழகு சொல்ற முயற்சிக்க, திருவள்ளுவர் ரொம்ப ஊன்றி படிக்கும் இந்த ஜீவகாரணி. இதை பற்றி பெருந்தோம்பல்கிற அதிகாரத்துக்கு சொல்ற அப்பா சொல்ற, அடுத்தவர்களுக்கு பசிக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தா என்னென்ன பலன் விளையும் சொல்லும்போது, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ பெருந்தோம்பி மிச்சில் மிசைவான் சொல்லோ, விதை கூட போடணுமா, விதை போட தேவையில்லை, விதை போடாமல் முளைக்கும், விதை போடாமல் முளைக்கும் அப்படின்னு பரிமையாளர் உரை சொல்லும்போது கொஞ்சம் தவறா சொல்லிடுறாரு. மன்னிக்கணும், நான் பரிமையாளர் அப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. பரிமையாளர் வந்து ஒரு புலவர், ஆனால் நான் ஒரு விவசாயி, நான் ஒரு வித்தியாசமாக ஒரு விளக்கம் சொல்றேன். வித்தும் இடம் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், விருந்தோம்பல் செய்கிறவனுடைய வயலிலே விதை போடாமல் உழைக்கும் என்று சொல்கிறார் வள்ளுவர். அதை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லிவிட்டார். வித்து விடாமல் எப்படி உழைக்கும் அப்படின்னாரு. அப்படி இல்லை, விவசாயிக்கு தெரியும் நெல் அறுவடை பண்ணா, நெல் அறுவடை பண்ணும்போது நிறைய தானியம் கீழே விழுந்துதான் வரும். நீங்க அறுவடை பண்ணும்போது ஒரு நெல் கூட கீழே விழுகாம நீங்க கொண்டு வர முடியவே முடியாது. அப்போ ஒரு 5% உள்ள கீழே விழுந்துடும் பூமிக்குள்ள. இந்த விருந்தோம்பலை தொழிலாக வைத்திருக்கிறவன் அந்த நிலத்திலே வேறு விதை போடாமல் அந்த நிலை முளைக்கும், கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். இந்த பார்வையில தான் வள்ளுவர் சொன்னார். வள்ளுவன் சொன்னது பொய் இல்லை, வள்ளுவன் தெய்வ புலவர் ஞானி, அவருடைய வார்த்தையில பொய் இருக்கிறது. பரிமளர் வந்து ஒரு புலவர் தான், ஞானி கிடையாது. நான் வந்து விவசாயிங்கிறதுனால என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். அதனால வித்து இடாமல் அந்த நல்ல குணம் இருக்கிறவனுடைய வயலிலே அவனுடைய வாழ்த்துக்கள், அவனுக்கு கிடைக்கிற வாழ்த்துக்கள் இருக்கு இல்லையா, அது அந்த அளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அந்த வயலிலே ஒரு பெரிய விளைச்சலை உண்டு பண்ணும். இது மாதிரி இந்த திருவள்ளுவருடைய பாடல்களை ரொம்ப ஆழ்ந்து படிக்கலாம். இது மாதிரி ஔவையார் பாடல்கள், ஔவையார் பாடல்கள் ஞானம் ரொம்ப அருமையாக எளிமையாக செய்யும் ஔவையார். அதனால வந்து ஔவையார் பாடல்கள், திருமூலர், திருக்குறள், இந்த வசனபாகம், அருள்பாகம், இதெல்லாம் ஊன்றி படித்து நிறைய கற்றுக்கலாம். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக கிரகங்களை கேட்கலாம், எந்த பயம் வேண்டியதில்லை. ஒரு ஞானக்குமிங்கிற பாட்டில்
வாழ்த்தி அடி பெண்ணை ரேசகத்தை, வினை மாற்றி அடி பெண்ணை பூரகத்தை, தூற்றும் ஆகாமிய சஞ்சிதத்தை, தொல்லை தொலைத்து கும்மி அடியுங்கடினர். இந்த மூச்சை உள்ள வாங்கும் போதும் வெளியே வாங்கும் போதும் சஞ்சிதம் பிராரப்தம் எல்லாம் போயிருக்குங்கிறது நான் சொல்லுகிறது சித்தர் பாடல்கள். இப்போ வினைகளை நாம் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பாம்பாடி சித்திர ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. வேதம் செய்தது போல் வேறு பல சிருஷ்டிகள் செய்வோம், வேதனா பிரம்மா, வேதம் செய்தது போல் வேறு பல சிருஷ்டிகள் செய்வோம், அந்த வேதனையும் எங்கள் கீழே மேவ செய்வோம். நாதன், நாதனா சிவன், நாதனுடன் நாங்களும் சமமாக இருப்போம், நாங்கள் செய்கையாம் இது என்று ஆடுபாவே. ஒரு உலகத்தையே சித்தர்கள் படைக்கிறோம் தான், நாம் இந்த கிரகங்களை ஆட்சி பண்ணுறது சித்தர்களுடைய அருள் பெற்ற அந்த உபதேசம் பெற்ற நம்ம இந்த கிரகங்களை ஆட்சி பண்ணுறது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, கண்டிப்பாக நாம் ஜெயிச்சிடலாம். அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை இதை தரக்கூடிய இந்த சித்தர்கள் எல்லாம் மற்ற மார்க்கங்கள் எல்லாம் சொல்லப்படுறது என்ன, நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்றது, சரியை கிரிய யோகம் ஞானம் இதெல்லாம் சொல்லப்படுது இந்து மதத்தில். சரியில் வந்து நிறைய மகான்கள் வந்து சாதனைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் சமையல் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலாசம் வச்சு சாகலை, கடலை தூக்கி போட்டு சாகலை, அது வெளியே வந்தார். அதெல்லாம் எப்படி நடந்தது? அப்ப அந்த குரு வழிபாட்டிலே அந்த சாதனை கிடைத்ததா? ராமானுஜர் செஞ்சார், ஒரு தடவை திப்பு சுல்தானோட அரண்மனைக்கு போறாரு. திப்பு சுல்தான் ஒரு கோவிலை கொள்ளையடித்து ஒரு விஷ்ணு கிரகத்தை கொண்டு போயிடறான், விஷ்ணுவுடைய கிரகத்தை. அது வீட்டுல தன்னுடைய மகளுக்கு விளையாட்டு பொம்மையா கொடுத்துறான். இப்ப ராமானுஜர் போய் கேட்கிறாரு, அந்த விக்கிரகத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்குற. அப்போ திப்பு சுல்தான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தங்கம் மேலே தானே கேட்குறீங்க, உங்களுக்கு அதுக்கு இடைக்கிட தங்கம் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் வச்சு செஞ்சுக்கங்க. இல்லை அப்படி இல்லை, அந்த விக்கிரகம் வந்து எங்களுக்கு உயர்வாக நாங்கள் கருதுகிறோம், அதில் என்ன விசேஷம் இருக்குது? இல்லை விசேஷம் இருக்குது, விசேஷம் இருக்குன்னா அது நீ கூப்பிட்டா நடந்து வருமா அப்படின்னு கேட்குற திப்பு சுல்தான். ஆ வரும் அப்படிங்கிறார். அப்போ ராமானுஜர் கூப்பிடுறாரு, அந்த விக்கிரகம் நடந்து வந்துடுது. அந்த விக்கிரகம் இன்னும் கோயிலில் இருக்கு. அப்போ அந்த விக்கிரகம் விக்கிரக வழிபாடு செய்தானா? சரி, இப்போ அந்த விக்கிரகம் இருக்கு கோயிலில். இப்போ அந்த கோயிலில் அர்ச்சனை பண்ணுற அர்ச்சகரோ நம்மளை கூப்பிட்டா அது நடந்து வருமா? வராதுல்ல. அப்போ அதை வர வச்ச மனசு யாருடையது? ராமானுஜருடையது. அப்ப அந்த மனசுக்கு தான் வலிமை இருந்ததே தவிர அந்த விக்கிரகத்துக்கு வலிமை இல்லை. அப்போ கடலை தூக்கி போட்டு சாகாத அந்த என்னை இறைவன் காப்பாற்றுவாங்கிற அந்த நம்பிக்கை இருந்தது யார்கிட்ட? அப்பர் சுவாமிகிட்ட. அதுதான் காப்பாத்துச்சே தவிர ஒரு வழிபாடு காப்பாத்துல. இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு பெண் வந்து உள்ள பெரிய கூட்ட நெரிசல், அவ போய் உள்ள கையை விட்டு அவளுடைய மேல் உடைய தொடுறான். அவளுக்கு ஆண்டு கணக்கில் தீராத ஒரு இரத்தப்போக்கு பெரும்பாடு வியாதி இருந்தது, அவரை தொட்ட மாத்திரத்துல தீர்ந்தது அந்த வியாதி. அப்ப அவர் சொன்னாரு, என்னை நம்பிக்கையோடு தொட்டது யார், அவருடைய வியாதி குணமாகட்டும். மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியதுன்னு அருமையா சொல்ல, நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்ற, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. அப்ப அந்த மனம்தான் அங்கே வேலை செய்தே தவிர மனதுக்கு தான் அந்த வலிமை.
இன்னொரு இடத்துல சொல்லும்போது அவருடைய சிஷியர்கள் பைபிளில் சிஷியர்கள் போகிறாங்க, பிதாவே உம்முடைய நாமத்தால் நாங்கள் நோயாளிகளை குணமாக்கினோம், பிசாசுகளை விரட்டினோம், ஏன் இறந்தவர்களை கூட எழுப்பினோம். கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் இது குறித்து கர்வப்படாதிருங்கள், உங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்று வேண்டுமானால் கர்வப்பட்டுக் கொள்ளுங்கள். இது எல்லாம் வெறும் மனித வல்லமைகள் அப்படின்னு தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மனிதனால் எதையும் செய்ய முடியும். எம்டிவியெல்லாம் பாருங்க, ஒரு 90 degrees இருக்க செவர்ல அப்படியே 45 degrees நடந்து போயிட்டு இருக்கான் அப்படியே அண்ணா சித்தனா விஜயசேன் தானே, ஒரு பெரிய ஒரு 2 inches கனம் உள்ள ஒரு கண்ணாடி சோர்ல இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வெளியே வர்றான். மனதில் வல்லமை இதுதான். அப்போ மனதுக்குத்தான் வல்லமையை தவிர உறவு வழிபாட்டுக்கு அல்ல. சரியா? அதுக்கு மற்ற மார்க்கங்களை எப்படி சொல்றாங்க? இஸ்லாத்தை வந்து குணப்படி முஸ்தான் பாட்டு, வாசி அறிந்தவனே இஸ்லாமா, வாசி அறியாதவன் காபீரா. தேயாத ஈமான் கொட்டு, ஈமான் நம்பிக்கை, தேயாத ஈமான் கொட்டு, பாயாத கொம்பு இரண்டு, பாயாதன்னா போகாத மூச்சு கொப்பு இரண்டு, ரெண்டு கொம்புனா உள்ள புறம் வச்சு வெளியே புறம் வச்சு, பாயாத கொம்பு இரண்டு, பரிவுடன் இணக்கமானால் ஆசாரும் அவனே ஆகும், அல்லாவும் அவனே ஆகும். காபீர்னா சைத்தான். அப்போ வாசி அறிந்தவனே இஸ்லாம் சொல்ற, ஐயோ இதுல குர்ஆன்ல வருது சொல்லும்போது, உன்னுடைய பிடரின் அறமை காட்டிலும் உனக்கு மிக அருகிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. உட்பிரவேசியுங்கள். அண்ணாக்கு வழியே ஒரு பாதை இருக்கு, இது வழியே பிரவேசிக்கிறது தான் இந்த இடுக்கமான வாசல். இதை எப்படி சொல்லிட்டு நம்ம உபதேசத்தில் சொல்லிக் கொடுப்போம். வெளியே நம்ம இதுவரைக்கும் பார்க்கறது புறமே புற உதாரணங்கள் தான், அது உண்மை கிடையாது. அவிநாசின்னு சொல்கிறாங்க இல்லை, அவிநாசின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அவிநாசின்னா என்னன்னு கேட்டால் மூச்சு நமக்கு இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போகிற மூச்சு இப்படி தடுத்து இப்படி நடத்துறது. இட்லி மாவு வந்து மாவா இருக்கு, அவிச்சா அது பக்குவமாயிருது. இப்போ அவித்தல்ங்கிறத பக்குவப்படுத்துறது. இப்போ மூச்சு இப்படி ஓடிட்டு இருக்கு, அதை பக்குவப்படுத்தி எப்படி மாத்துறது, அதான் அவிநாசி. திரு அண்ணாமலைங்கிறது என்னன்னு கேட்டா, அண்ணாக்கு இருக்கு உள்ள, அண்ணாக்குங்கிறது அக்னிஸ்தலம். அந்த அக்னிங்கிறதுக்கு புற உதாரணமாக தான் ஒரு மலைக்கு மேலே அக்னி ஏற வச்சு அதை அக்னிஸ்தலம் பேர் வச்சான். இப்போ இந்த அண்ணாக்குங்கிறது அக்னிஸ்தலம் சொல்கிறத இப்போ நம்ம சொல்லுவோம். எப்படின்னா ராமலிங்கம் சொல்லும்போது பின்ன லட்சணம் உங்களுக்கு அந்த மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு இப்போ நான் பேசினுடைய ஒரு குறிப்பு தொகுப்பு கொடுக்கப்படும், அது அந்த குறிப்பில் விளக்கம் இருக்கு. ராமலிங்கம் சொல்ல சொல்றாரு, உடம்பு இப்போ நீங்க இது வரைக்கும் பல மார்க்கங்கள் போயிருப்பீங்க, எல்லா மார்க்கங்களையும் கழுத்துக்கு கீழே இருந்து உபதேசம் ஆரம்பிப்பாங்க. ராமகிரியில் சொல்லும்போது கழுத்துக்கு கீழே ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பாரு கழுத்துக்கு கீழே ஒண்ணும் இல்லை, கழுத்துக்கு மேலதான். இப்ப நம்முடைய இதுலயும் கழுத்துக்கு கீழே ஒண்ணும் இல்லை, கழுத்துக்கு மேல மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா கழுத்துக்கு கீழே நீங்க உபதேசத்தை சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இங்க வேற சில பாயிண்ட் எல்லாம் வேலை செய்யல,
மூலாதாரத்தில் உபதேசம் கொடுத்தீங்கன்னா பொறி பலன்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். ஏற்கனவே வந்து பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியில மனுஷன் வந்து அப்படிதான் இருக்கும். பொடிப்பொருளுடைய ஆசையில இருந்து வெளியே வர்றது கஷ்டமான விஷயமா இருக்கு. இன்னும் கீழே உபதேசத்தை கொடுத்து இன்னும் அங்கேயே கொண்டு போனா என்ன செய்யறது இல்லையா? என்ன கஷ்டம்தான். அதனால அது தேவையில்லை. அதனால மகான்கள் என்ன செஞ்சாங்கன்னா கழுத்துக்கு மேல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே கீழே ஒண்ணும் இல்லை. அந்த விளக்கம் சொல்லும்போது ராமகிரி சொல்றாரு, மார்பு முதலானவை பிண்டம், தலை அண்டம், அண்டத்தில் அண்டம், அண்டத்தில் பிண்டம் புருமத்தி, அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம், அண்டத்தில் அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம். இதுல இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். சரியா, மார்பு முதலானவை பிண்டம், தலை அண்டம், அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம், அண்டத்தில் பிண்டம் புருமத்தி. இதில் என்னென்ன எங்கெங்க என்னென்ன செய்யுது அப்படின்னா, கண்ணில் சோமன் இருக்கிறான், புருமத்தியில் சூரியன் இருக்கிறான், அண்ணாக்கிலே அக்னி இருக்கிறான். முடிஞ்சு வச்சு உதேசம், அண்ணாக்கிலே அக்னி இருக்கிறான். என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு அடுத்த அடிவு சொல்றாரு. கண்ணில் பிரகாசமா இருக்கிறான், கண்ணு பிரகாசமா இருக்கு, புருமத்தியில் அறிவாய் இருக்கிறான், அண்ணாக்கிலே பிராணவாயுவாய் இருக்கிறான். முடிச்சார் யோகேஸ்வரர், முடிச்சார். அண்ணாக்கிலே எப்படி பிராணவாயு கொண்டு போறது? காற்று இருந்தால் தான் அக்னி எரியும், காற்று தான் அக்னி எரியுமா? அப்போ அண்ணாக்கே உள்ள காற்று விடும்போது அங்கே அக்னி பிரகாசிக்கிறது. இதான் அண்ணாமலைன்னு பேரை வெளியே வச்சு புற உதாரணங்களை வந்து நமக்கு சொல்லி வச்சாங்க. உண்மையை சொல்லாம மறைச்சு மறைச்சு சொல்லுவனாலதான் ராமலிங்கடிகள் மிக கடுமையாக சாப்பிட்ற கோயில்களில் வந்து இந்த மாதிரி உண்மைக்கு மறைச்சு மறைச்சு சொல்லி இங்கே எப்போ உணர்றது, எப்போ கடவுளை அடைகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லும் போதுதான் அந்த வெளிப்பாடுல அவரை கடுமையை சாடும்போது மதங்களால அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க. மகான்கள்லாம் மாணிக்கவாசகர் அவரை பார்த்துருப்பீங்க, அவருடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும். அரசருடைய பொருளை எடுத்து குதிரை வாங்குறாரு, உயிரை பொருட்படுத்தல, சாதாரண மனுஷனோட பணத்தை தொட்டாலே பெரிய ஆபத்து இருக்கு, ராஜாவோட பணத்தை தொட்டா தலை தப்புமா? அப்ப உயிரை துச்சமா மதிச்சு அவ்வளவு பக்தி இருக்கிற ஒரு மகான், அவ்வளவு ஈடுபாடு இருந்ததுனால அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சது. காமலிங்கடிகள் போன்றவர்கள்லாம் திருவாசகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்ததா இருந்தது திருவாசகம். அப்படி திருவாசகம் பாடின பாடல்கள் ரொம்ப இனிமையான பாடல்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அவர் கணிந்து மேலேறிய நிலையிலே ஒரு 12 பாட்டு பாடினார், ஞான தாளிசை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த ஞான தாளிசையில ஒரு 12 பாட்டு இருக்கு. இந்த 12 பாட்டை ஒரு 2 பக்கத்துல அடி விட்டுறலாம் இல்லையா? 12 பாட்டு அடிக்கிறதுக்கு 2 பக்கம் போகும். திருவாசகத்துல பல நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருந்திருக்கு, அதோட சேர்த்து இதையும் விட்டுறாங்களே, சேர்த்து விடல, இந்த தனியா ஒரு புக்கை விடுறாங்க. ஏன் தெரியுமா? இந்த 12 புக்கு அங்குள்ள விட்டா இந்த புத்தகத்தை டோட்டலா பிரட்டியே போட்டுரும். அது மிக பால தயிர் ஊத்தின கதை ஆயிரும். அந்த மாதிரி பாட்டு, சுழியாகிய முனை கண்டவை உற்றார் உறவச்சாய், சூடும் பல பொய் பேசிடும் தொழிலும் சுழியாகிய முனை கண்டவை உற்றார் உறவச்சாய், சூடும் பல பொய் பேசிடும் தொழிலும் பிறக்கிட்டாய், வழியாகிய துறை கண்டபின் உயர் அர்ச்சனை அற்றாய், மெய் நீரிடு திருமந்திரம் விற்றாய் சிவ உற்றாய், அழியா பதி கொடியே என்னை அலைவற்றிடும் அடமே, யாரொப்பவர் நிலை ஒப்பவர் அலைவற்றிடும் அடமே. இது மாதிரி ஒரு 12 பாட்டு. இப்படி பட்டைய போடல கொட்டைய போடல தூர் உசல இப்படி சொன்னா இந்த பாட்டை வந்து போய் அந்த 12 பாட்டு இதுல போய் சேர்த்தா என்ன ஆகும்?
எதுக்கடா ரொம்பன்னு சொல்லிட்டு தான் சைவ சித்தாந்தக்காரங்க தனியாக ஒரு புக்கை போட்டாங்க. இப்படி ஆரம்பத்திலே குரு வழிபாட்டுக்காக உயிரே விட்ட மகான்கள் பின்னாடி வந்து நம்மளுடைய ஞானத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஞான மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். அப்பர் சுவாமிகள் அவ்வளவு தொண்டு செஞ்சுட்டு கடைசியில் சொல்றாரு, தேடி கண்டுகொண்டேன் பெருமாளோடு அயனும் தேடி தேடனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேன். இப்படி ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய இறுதி காலத்துல அக்க வழிபாட்டுக்கு தான் வந்து நின்னாங்க. அப்படி உள்ள வழிபாடு தான் நம்மளுடைய மார்க்கம். அதனால வந்து ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய இறுதியான கனிந்த நிலையில அடைந்த மார்க்கத்தை நமக்கு எளிமையா சொல்லப்பட்டிருக்காங்க. ஔவையார் குறள் நிறைய சொல்றாங்க, ஔவையார் குறள் நிறைய இருக்கு, நீங்க எழுதி படிக்கலாம். ரொம்ப சின்ன புக்கு தான், ஒரு 40 ரூபாய் தான் விடுறாங்க அந்த புக்கு. ஔவையார் பாடல்கள், அந்த ஔவையார் விநாயகர் அகவர்னு ஒன்று இருக்கும், அதை விட வந்து சின்ன புக் ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த கொடுக்கப்படுற அந்த காப்பியில் நிறைய அந்த பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து விஞ்ஞான ரீதியாக நம்முடைய மார்க்கம் எப்படி ஒத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா, நம்முடைய மார்க்கம் முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இது. எப்படின்னா திருமண சொல்ற ஒரு பாட்டுல, புல்லுனா பறவை, புல்லுனா பறவை, புள்ளினம் மிக்க புறவி, புறவினா குதிரை. இந்த மூச்சு பறவையாகவும் காற்றாகவும் குதிரையாகவும் இருந்து பிடிபடாமல் ஓடுகிறது. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுன்னா வேண்டாம், இந்த போதைக்கெல்லாம் சாப்பிடாம உடம்பு வந்து ஒரு பெரிய பெரிய ஊக்கியாக செயல்படும். அவ்வளவு ரொம்ப வந்து உடம்பு வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படிங்கிற புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், கழி தரும் தானே, புள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்க்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. உடம்பு வந்து ரொம்ப உற்சாகமா குறைந்த உணர்வுல ரொம்ப உற்சாகமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்ற இது உண்மையா அப்படின்னா சயின்ஸ் என்ன சொல்றது பார்க்கலாம். 52 நாளமில்லா சுரப்பிகள் பிரியல் கிளாண்ட்ல இருக்கு, 52 சுரப்பிகள் இருக்கு. இந்த 52 சுரப்பிகள்லையும் ஒரு 3 சுரப்பிகள் என்ன செய்யுது அப்படின்னா, எண்டார்பின் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு. இந்த எண்டார்பின் சுரப்பி சுரந்துச்சுன்னா குறைந்த உணவுல உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா தேஜஸா அழகா இருக்கும், சோம்பலே இருக்காது. இது இந்த எண்டார்பின் சுரப்பி. அடுத்து டோபோமின் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கு, டோபோமின். இந்த டோபோமின் சுரப்பி சுரந்ததுன்னா உடம்புல வலியே தெரியாது, எந்த வலியும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காது. நிறைய மகான்கள் பார்த்துருப்பீங்க இறுதி காலத்தில் ஒரு பெரிய வியாதிகளோடு இருந்திருப்பாங்க, ஆனால் அந்த வியாதியினுடைய சுவடோ வலியோ வேதனையோ முகத்தில் தெரியாது, ரொம்ப அப்படியே தெளிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி சில மகான்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த உள்ளே இருக்கிற அந்த அகச்சுரப்பி இயங்கும்போது, அந்த டோபோமிங்கிற சுரப்பி இயங்கும்போது இந்த வலியாகிய வேதனை போயிருது. மரணங்கிறதும் அது போன்ற வேதனை தான், அதையும் அந்த சுரப்பி ஜெயிக்கிறது. இதுல மார்பின் ஒரு சுரப்பி இருக்கு, இந்த மார்பின்ங்கிற சுரப்பி சுரந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு எண்டார்பின் டோபோமின் சுரக்காது. இந்த மார்பின் சுரப்பி எப்ப சுரக்குது அப்படின்னா, எப்போ போதை வஸ்துக்களை உபயோகிக்கிறோமோ அப்போ இந்த சுரப்பி சுரக்கலாம். போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தும் போது இந்த மார்பின்ங்கிற சுரப்பி சுரக்குது. அதனாலதான் மகான்கள் வந்து போதை வஸ்துக்களை உபயோகப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க நம்முடைய பயிற்சிங்கிறது ஒரு விஞ்ஞானம் தான். உலகத்திலேயே நரம்பியல் நிபுணர்கள் பெரிய மேதைகள் வாழ்ந்த ஊர் வந்து இந்தியா
குறிப்பாக தமிழ்நாடு. அதில் வந்து டாக்டர் பி ராமமூர்த்திங்கிறவர் தான் மிகப்பெரிய நியூரலஜி வேலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை விஞ்ஞானிகளும் வேலைகளும் மனித மூளையில் இரண்டு பங்கு மூளை தூங்குது, ஒரு பங்கு தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பங்கு மிச்சம் யாருக்கு வேலை செய்யுதுன்னா, ஞானிகள் மட்டும் இயங்க வைக்கிறாங்க. அதனால தான் சித்தர்கள் செய்கிற சின்ன சின்ன சித்தர்கள் வந்து நமக்கு வியப்பு ஊட்டுது. இந்த மீதி பகுதி ரெண்டு பகுதி இயங்குறதுனால தான் இந்த வியப்புக்குரிய விஷயம் நடக்குது. இப்போ அதுக்கு நம்ம செய்கிற ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, இப்போ நாம் செய்கிற இந்த அன்றாட வேலைகள் இது பூராமே வந்து இந்த ஐம்பொறிகளுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே ஒரு பகுதி மூளை. இந்த பகுதி மூளை வேலை செய்கிறது நாம் சாப்பிட்ற உணவு, இந்த கிடைக்கிற குளுக்கோஸ், இந்த ரத்த ஓட்டம், இந்த பிராண ஆற்றல், ஆக்சிஜன், எல்லாமே இந்த குறிப்பிட்ட மூளையினுடைய செல்களை கைமானத்தை புதுப்பிக்கிறது சரியாக போயிருது. நாம் பொறிப்புலன்களை செயல்பாடுகளை குறைக்கும் போது அடுத்த பகுதி இயங்குது. இப்போ நம்முடைய தியான பயிற்சி கொடுக்கும்போது அடுத்த பக்கத்துக்கு இந்த ரத்த ஓட்டம் மடை மாறுது, அடுத்த பக்கம் திசை திருப்பது. இந்த திசை திருப்புற வேலை தான் இந்த உபதேசம் செய்யுது. அடுத்து பொறிப்புலன்களை திருப்பும் போது இன்னும் அடுத்த பகுதி மிச்சமாகி அந்த ஆற்றல் அடுத்த ரெண்டு பகுதி மூளைக்கு போகும்போது நம்முடைய சித்தர்களுடைய அந்த சித்தர்கள் நாம் அருமையாக நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளால் உணர முடியுது. இதுதான் வந்து நம்ம விஞ்ஞானபூர்வமாக நம்ம பார்க்குற அந்த உபதேசம். முழுக்க வந்து இது ஒரு விஞ்ஞானபூர்வமான பயிற்சி தான். ஒன்றும் வந்து மூடநம்பிக்கைங்கிறதுக்கு இடம் கிடையவே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய மார்க்கத்தில் மூடநம்பிக்கை கிடையாது. உபதேசம் கொடுக்குற அந்த நிமிஷம் மட்டும்தான் உபதேசம் கொடுக்குறவர் உங்களுக்கு குருவாக இருக்கார். அவரும் காரண குரு அல்ல, காரிய குரு மட்டுமே. காரண குரு உங்களுடைய மனம்தான், உங்களுடைய மனமே உங்களுக்கு குருவாக இருக்குது. அதனால் குரு சிஷ்யங்கிற அடிமைப்படுத்துறதும் இங்கே கிடையாது. இயேசு கடைசியில் சீடருடைய காலக்கழுவர், சீடருடைய காலக்கழுவுக்கு கழுவ வேண்டிய அவசியமே இல்லையே. நான் செய்தது போல நீங்களும் செய்யணும்னு சொல்றேன். அப்போ குரு சிஷ்ய பாவனை சித்தருடைய மரபுகளே கிடையாது. அதனால் யாரும் யாரையும் அடிமைப்படுத்துறது கிடையாது. நீங்கள் நீங்கள் உபதேசம் வாங்குறீங்க, உங்களால் இந்த உபதேசத்தை விளக்கி சொல்ல முடியுமானால் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் யாருக்கும் உபதேசம் கொடுக்கும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது. முழு உரிமையும் சுதந்திரமும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது இந்த உபதேசத்தின் மூலம். நான் உபதேசம் வாங்கி மறுநாளே ஒரு நாள் உபதேசம் கொடுத்தேன், மறுநாளே கொடுத்தேன். அதனால் மத்தியானம் வாங்க மறுநாள் காலையில் ஒரு நாள் கொடுக்க உபதேசம் கொடுத்தேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நீங்கள் எந்த அளவு உள்வாங்குறீங்கிறத பொறுத்து தான் விஷயம். அதனால் வந்து இந்த உபதேசம் ஒவ்வொரு கொடுக்குறாலும் தான் பெரியாள் அப்படின்லாம் கிடையாது. யார் கொடுக்குறா யார் தான் அப்படிங்கிறதும் கிடையாது. சுவாமி சிவானந்தோரம்சருக்கு அடுத்தபடியாக பெரிய வல்லமை ஆற்றல் உள்ள ஆளாக சொல்லப்படுறது நித்யானந்தம் சொல்லிட்டு பாம்பேயில் வாழ்ந்தார். சுவாமி காலத்திலே வாழ்ந்தார். அவருக்கு உபதேசம் கொடுத்தவர் ஒரு சாதாரண ஆள், அவர் பேர் சங்குனி. அவர் கேரளாக்காரரு, நித்யானந்தன் கேரளாக்காரர். இந்த சங்குனி என்ன செய்கிறாரு, சரி நாம தான் உபதேசம் கொடுத்தோம், நித்யானந்தன் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற இந்த அகங்காரத்தோட போறாரு. பாம்பேயில் போய் இறங்கின உடனே, பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே தெரிஞ்சதான் நித்யானந்தருக்கு அப்புறம் அவர் எவ்வளோ வல்லமையானு பார்த்தீங்க. இறங்கின உடனேயே சங்குண்ணி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பாம்பேல இறங்கியிருக்கான் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சிருச்சு. அவருடைய அணுக்க தொண்டர்கள் இருக்காங்க, அவர் கூப்பிடுறாரு, டேய் சின்ன சின்ன கோழி குண்டு மாதிரி ஒரு கல் எடுத்து வாங்குற, எதுக்கு இருக்குங்க, விளையாட போறீங்களா, டேய் ஒரு வேலை இருக்கு எடுத்துட்டு வாங்குற, எடுத்துட்டு வந்து பக்கத்தில் வச்சுறான். ஒரு 20 அடி தூரத்துல அந்த சங்குண்ணி வர்றாரு, சர்வ ரெண்டு கல் எடுத்திருக்காரு, டேய் கிட்ட அவரால் மண்டை உடைச்சிருவாங்க. ஏன் வந்த, உபதேசம் கொடுக்கணும், பார்க்க போகணும் அப்படியா, சரி
உபதேசம் என்ன கொடுத்த, நீ அதை வச்சு பெரிய ஆகிட்ட என்ன பண்ண, இப்படியே ஓடி போயிருமாட்ட, உடஞ்சி ஓடிடுவோம். அப்போ வராள கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு காலை கழுவி அவன் தலையில தண்ணியை துணிச்சு மற்ற தலையில அந்த தண்ணியை குடிச்சிருமா, வேற இயக்கத்துல இருந்தான். இப்போ அவனை விரட்டின பின்னாடி அவனுக்கு அறிவு இருக்கும், ஐயோ நம்ம பயிற்சி பண்ணல, நம்ம இனிமேல் சாதாரணையாவது இருக்கிறதுக்காக வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அமைச்சு போயிருப்பான். ஏன் இப்போ அவனுடைய ஜென்மம் கடைத்தேருது. இப்போ வேற மார்க்கம்னா என்ன ஆகும், அவர் உட்கார வச்சு வாழலாம் போறான் பூஜை பண்ணிட்டு இருப்பான். உங்களுடைய மார்க்கம் முழுக்க முழுக்க பொதுத்தறிவான மார்க்கம். உபதேசம் வந்து நான் தான் கொடுக்கணும் இல்லை, யார் கொடுத்தாலும் உங்களுக்கு உபதேசம் உபதேசம் தான். எறும்பு நம்ம சித்தர்கள் எறும்பு கொடுத்தாலும் உபதேசம் உபதேசம் தான், யானை கொடுத்தாலும் உபதேசம் உபதேசம் தான். வசிஷ்டர் சொல்றாரு, வசிஷ்டர் சொல்றாரு, ராமனுக்கு சொல்றாரு, ராமா உனக்கு மோட்சம் என்பது கிடைக்க வேண்டும் என்றார், புத்தர் இருக்கிறவரு அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கார், இப்ப இருந்தவர் புத்தர் வந்து அவை திருவள்ளுவர் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, பல பேர் வாழ்ந்தார்கள் சொல்லி. அது மாதிரி புத்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, வசிஷ்டர் காலத்துல புத்தர் இருந்திருக்காரு. சார் அமைதியே வடிவமான புத்தர் உனக்கு உபதேசம் கொடுத்தாலும், கோபமும் தவமும் வடிவமான விஸ்வாமித்திரர் கொடுத்தாலும், பிரம்மா விஷ்ணு சிவன் கொடுத்தாலும், மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்திரேயர் உபதேசம் கொடுத்தாலும், இந்த உடம்பை புழுதியாக்கி நசிக்க செய்தாலும் உனக்கு மோட்சம் கிடைக்காது. எப்போது மனம் விஷய வாசனைகளிலிருந்து முற்றுமாக வெளிப்படுகிறதோ அப்போது உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னாரு. அப்ப உபதேசம் யார் கொடுக்கிறாருங்கிறது இல்லை விஷயம், நீங்க அதை வச்சு எப்படி பயிற்சி பண்றீங்கிறத பொறுத்துதான். அதனால வந்து உபதேசம் வந்து இத்தனை பேர் இருக்கீங்க, நான் மட்டும் உபதேசம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் கொடுப்பாங்க. ஒரு மூணு பிரிவா பிரிச்சுவோம், பிரிச்சுட்டு மூணு பேச்சா கொடுப்போம். அதனால வந்து யார் உபதேசம் கொடுக்குறங்கிறது விஷயம், நீங்க எப்படி பயிற்சி பண்றீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால நம்முடைய மார்க்கம் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம், முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமான நிறைய வடிவமான மார்க்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தவம் பண்ணியிருக்கணும். தவமும் தவம் உடையாக்கே ஆகும். அதனால நம்முடைய முன் பிறவியினுடைய தவம் காரணமாக தான் நமக்கு இந்த பயிற்சி கிடைக்குது. அற்புதமான பயிற்சி இது. மற்ற பயிற்சிக்கும் நம்ம பயிற்சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற எல்லா மூச்சு பயிற்சிகளுமே ஓரளவுக்கு பலன் கொடுக்குது. இதுல இருந்து இந்த வித்தை சித்த வித்தை மட்டும் என்ன மாறுபாடு இருக்கு அப்படின்னா, இந்த நுரையீரல்ல மூன்று அடுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய மருத்துவர்கள் ஒப்புக்கொள்றாங்க. இந்த மூன்று அடுக்கும் எல்லா மூச்சு பயிற்சிகளையும் இயங்குறது இல்லையா, நம்முடைய இந்த முறையில மட்டும்தான் இந்த மூன்று அடுக்கும் இயங்குது. இந்த மூன்று அடுக்கும் இயங்கும் போது அந்த முழு பலன் கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, நம்முடைய விஞ்ஞானம் கூட மிக மிக தாமதமான ஆராய்ச்சிகளை நிறைய பண்ணுது. சித்தர்கள் வந்து முன்னோடியா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி வச்சிருக்காங்க. நுரையீரல் வந்து இடது பக்க நுரையீரலும் வலது பக்க நுரையீரலும் ஒன்று போல இருக்கிறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா இருக்காது, நம்ம என்ன நினைச்சுக்கோ ரெண்டு பக்கம் ஒரு மாதிரி நினைக்கிறோம், உண்மை இல்லை. இடது பக்கம் நுரையீரல் சிறுசா இருக்கு, வலது பக்க நுரையீரல் பெருசா இருக்கு. இது எல்லாருக்கும் மகான்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இடது பக்கமாக சாய்ந்து தூங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, நீங்க இடது பக்கமா சாஞ்சி தூங்குனீங்கன்னு வைங்களேன், இந்த நுரையீரல் சுருக்கிடும். இந்த நுரையீரல் வந்து என்ன பெருசா இருக்கு, அப்ப நல்ல மூச்சை நல்லா உட்கொள்ளுது, நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. இப்ப நீ இந்த பக்கம் சாஞ்சி படுத்தீங்கன்னு வைங்களேன், இப்ப இந்த பக்கம் இருக்கிற நுரையீரல் ஏற்கனவே கம்மியா தான் இருக்கு, அப்ப கொஞ்சம் தான் மூச்சு எடுக்கும். படுக்கும் போது அந்த நுரையீரல் அளவு சுருங்கி அதனுடைய ஆக்சிஜனை இழுக்க முடியாது, ஆற்றல் குறைஞ்சு போயிருது. இதை ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதனுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சதான். அந்த காலத்தில் எப்போதும் இடது மூலமாக சாய்ந்து படுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
பார்த்தீங்களா, விஞ்ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. சித்த மருத்துவம் அந்த அளவுக்கு மிக ஆற்றலாக முன்னப்படி செஞ்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்டான ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து ஒரு உடம்புல மெயின்டைன் ஆகணும்னா வைட்டமின் சி மாத்திரை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி இப்போ ரொம்ப சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு சத்து ஒரு ஆளுக்கு மெயின்டைன் ஆகணும், அந்த இரும்பு சத்து நிற்கணும் அப்படின்னா வைட்டமின் சி மாத்திரை சேர்த்து கொடுத்தா அந்த இரும்பு உடனே தங்கும் அப்படின்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலங்களில் எங்கள் ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, யாராவது பயமாக இருக்கிற ஆள், உடம்பு சோர்வாக இருக்கிற ஆள், தளர்ச்சியாக இருக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு விவசாயி வீடு இல்லையா, விவசாயி வீட்டில் இந்த தேஞ்சு போன கொழு இருக்கும், கலப்பையில் முன்பக்கம் மாட்டியிருப்பாங்க, இந்த கொழு இரும்பு இருக்கும், நிறைய எல்லா வீட்லையும் கிடைக்கும். அந்த இரும்பத்துக்கு அடுப்பில் போடுவாங்க, நல்லா காஞ்சிரும், காஞ்ச உடனே ஒரு பாத்திரம் மோர் எடுத்து அந்த மோரில் போட்டுருவாங்க, மோட்டரில் போட்டு அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்க சொல்லுவாங்க. ஒரு வாரம் குடித்தா அந்த ஆள் அப்படியே டோட்டலாக மாறிடுவான். இதுக்கு பேர் எங்கே கொழு மோர்னு சொல்லுவாங்க, கொழுவே மோரில் காய்ச்சி கொடுக்குறது கொழு மோர்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்கள், அந்த கொழு இரும்பு, அந்த மோர் வந்து வைட்டமின் சி. எனக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு, நான் சின்ன பிள்ளைங்க போய் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு நம்முடைய சித்தர்கள் சித்த மருத்துவம் எவ்வளவு முன்னோடிகளாக வாழ்ந்துருக்காங்க, அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம விட்டுட்டு இப்போ வந்து இப்போ உள்ள முறைகளை நம்ம கடைப்பிடிச்சிட்டு தேஞ்சு போயிட்டு இருக்கோம். இப்போ முழுக்க முழுக்க ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் இருக்கு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் உங்களை நிச்சயமாக தொடரும். எப்படின்னா நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கும் நினைக்கும் போது நீங்களும் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. எண்ணங்கள் ஒளிக்கு சமமானவை அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒளித்தன்மை உடையது, லைட் ஒளித்தன்மை உடையதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒளி நேர்கோட்டில் செல்கிறதா வளைந்து செல்கிறதா சொல்லுங்க பார்க்கலாம். நேர்கோட்டில் செல்வது அப்படியா இல்லை, நேர்கோட்டில் செல்லவில்லை. இப்போ சமீபத்திய கண்டுபிடிப்பு இருக்கு. எப்படின்னா ஒளி என்ன செய்யலாமா, ஒரு புற சாய்வாக லேசா அப்படி ஒரு பக்கமாய் சரிந்து ஒரு சர்டன் டிகிரியில ஒரு புறமாக சரிந்து லைட்டா சிக்ஜாக்கா அப்படி போயிட்டே இருக்கான். சர்டன் கரெக்டா பர்டிகுலர் டிகிரியில விலகுதான், ஒரு புற சாய்வா அப்படியே ஒரு பக்கமாவே போகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் டிகிரியில விலகும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன வளைவை ஏற்படுத்தும். எப்படி இந்த பூமராங்கிற வலைத்தடி விட்ட இடத்துக்கு திரும்பி வருதோ அதே போல ஒளி புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகிறது. உங்களுடைய எண்ணங்களும் ஒளித்தன்மை உடையவை. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயம் நல்லா இருப்பீங்க. இதுதான் அந்த அமிர்தம் கடைந்த கதையை சொல்லுவாங்க. அமிர்தம் கடைஞ்சாங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க, ஒரு திரையை உள்ள போட்டாங்க, அமிர்தர்களும் அமிர்தம் சாப்பிட்றதுக்கு போட்டுட்டு கையை மடக்காமல் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டாங்களாம். கையை மடக்காமல் எப்படி சாப்பிட்றது? ஆனா தேவர்கள் எதிர்த்தாவில் இருக்கிற மனிதர்களுக்கு ஊட்டினார்களாம், அடுத்தவனுக்கு கொடுக்கும்போது மடக்க தேவையில்லை. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க என்ன கொடுக்குறீங்க? அப்ப ரெண்டு பேரும் வாழ்ந்தோம். இப்ப அடுத்தவனுக்கு நாம் கொடுக்கும் போது நாம் வாழ்கிறவங்க தத்துவத்தை சொல்றதுதான் இது. இப்ப தேவர்கள் இருந்தாங்களா இல்லையாங்கிறது இல்லை, கதையை சொல்றது தத்துவம் தான். உண்மை உண்மையா பொய்யாங்கிறது வந்து ஆராய்ச்சி வேண்டாம். இது மாதிரி உண்மையிலே வந்து கலிபோர்னியாவில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தினாங்க. ஒரு இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியம், ஒரு 100 பேர் உட்கார வச்சு ஒரு திரைப்படம், ஒரு இயற்கை காட்சியை வச்சு ஒரு திரைப்படம் போட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனையும் டெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து ஒரு அற்புதமான இயற்கை காட்சிகளை வச்சு திரையிடுறாங்க, அப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு, எந்த மாற்றமும் இல்லை. இறுதியாக வந்து அன்னை தெரசா உயிரெடுத்து தொண்டு செய்கிற ஒரு காட்சியை திரையிடுறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய நாக்களையும் இம்னோக்ளோபின் ஏ அப்படிங்கிற ஒரு ஆசிட் சுரந்துருக்கு. அப்போ இறக்கம் மேலிடும் போது
ஒவ்வொருவருடைய நாளிலும் ஒரு எச்சில் சுரக்கிறது. அந்த எச்சில்ல இம்னோகுளோபுலின் ஏ அப்படிங்கிற ஆசிட் இருக்கு. நம்ம டிவியில சோகமான காட்சி பார்க்கும்போது உச்சு உச்சுன்னு சொல்றோம். இறக்கம் முயன்றும் போது நாக்கில எச்சு ஊறுது, அந்த எச்சில்ல அந்த அமிர்தம் ஊறுது. இதுதான் அந்த கிறிஸ்துவனுடைய முடிவு. அப்போ அறம் செய்ய விரும்பினா செய்யணும்னு சொல்லல பாத்தீங்களா, ரொம்ப கரெக்டா சொல்லிக்காங்க. செய்ய நினைக்கும் போதே வந்து புரியுது. அந்த சினிமா படம் தான் இவன் யாரும் சர்வீஸ் பண்ணல. அப்ப சர்வீஸ் பண்றத பார்த்த உடனே அவனுக்கு எச்சில் ஊறுது, அதுல அமர்வு சொல்லுது. அப்ப அவ எவ்வளவு தெளிவா சொல்லுவான், அறம் செய்ய விரும்பினாலே போதும், நீ வந்து நல்லா ஆயிட்ட, உனக்கு நன்மை இருக்குதான். இந்த செல்லுடைய கேரக்டர் என்ன பாருங்க, அந்த ஆசிடுடைய பவர் எப்படின்னா, அந்த ஆசிட எடுத்து ஒரு செல்லுல நீங்க நினைச்சீங்கன்னா அந்த செல் வாழலாம் முழுக்க அழியலாம். இப்போ இறக்கமே வடிவமாக மனிதன் மாறும்போது உள்ளே இருந்து அந்த அமிர்தம் சுரக்க சுரக்க அந்த உடம்பு முழுவதும் அழியாத நிலை பெறுகிறார்கள் சித்தர்கள். எல்லா தத்துவங்களையும் புறங்காண செய்த தத்துவம் நம்முடைய சித்தர்களுடைய தத்துவம். சீன தத்துவத்தில் ஒரு வரி இருக்கு, தோன்றியது அனைத்தும் அழியும் அப்படின்னு சொல்லி. அதாவது கருவுரு தத்துவம் சொல்லிட்டு அக்கப்பகுதியில் படித்தவங்களுக்கு தெரியும். அதாவது உருவாய் வந்தால் அழியும், கருவாய் வந்தால் அழியாதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சித்தர்கள் உருவம் எடுத்து மண்ணோடு காலமெல்லாம் வாழ்வார் பாரு மரணிக்கையில் அகப்படவும் மாட்டார்தான். இப்போ இந்த உடம்பு இந்த ஆசிட் சுரக்க சுரக்க இந்த உடம்பு அழியாமல் அப்படியே இருக்கு. அப்போ அந்த சீன தத்துவம் கூட இங்கே தோற்று போகுது. அப்படி எல்லா தத்துவங்களையும் வென்றெடுத்த ஒரு பெரிய தத்துவம் நம்முடைய சித்தருடைய தத்துவம். இந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற பயிற்சி நம்ம கிடைச்சிருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி எந்த அளவு நீங்கள் ஆர்வம் பயிற்சி பண்ணுறீங்களோ நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஆரம்பிங்க போதும் பண்ணுங்க. உலக வாழ்க்கையில் நீங்கள் வந்து வாழ்ந்து காமிக்கணும். நீங்கள் உள்ள எவ்வளோ விலைக்கு வருவீங்கிறது புற வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கணும். அது சூழ்நிலையில் வீட்டில் அலுவலகங்களில் அன்றாட பணிகளில் உங்களுடைய ஞானம் வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா அதுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் வெறும் தாடி போட்டே மட்டும் போட்டால் இது வந்து ஞானம் இல்லை, இது வந்து வேஷம்தான். வேண்டுமென்று தரிப்பது உள்ளே எந்த அளவுக்கு மாறுறீங்களோ அதுதான் உண்மையான ஞானம். இந்த மாதிரி நான் சொல்றதா இருந்தாலும் சரி, வேற எந்த சொற்பொழிவுகளாக இருந்தாலும் சரி, இதனால் உங்களுக்கு ஞானம் நிச்சயமாக கிடைக்க போவது இல்லை. எப்போ ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இறைவனை அடைய வேண்டும்ங்கிற அந்த தாகம், இறைவனை நினைத்து கண்ணீர் விட வேண்டும்ங்கிற அந்த மனசு உருக்கம், இது ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு ஞானமும் இறையாளும் கிடைக்கும். அப்படி இல்லாம நான் சொன்ன சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, எந்த சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் நிச்சயமா ஒன்று பண்ண முடியாது. அப்படி கேட்குற வரைக்கும் கொஞ்சம் மை மறந்து கேட்போம், அப்புறம் அவ்வளோதான். அதனால் எந்த பலனும் கண்டிப்பாக கிடைக்காது. சிரமத்தால் ஞானம் அப்படிப்பாங்க சில பேர். கெட்டாலே ஞானம் அடையலாம், அப்படியா ஞானம் அடையிறது? கெட்டாலே ஞானம் அடையலாம் போயிருக்கோம், ஏன் ஞானி போயிருக்கோமே, கெட்டால் தான் அப்படி ஞானம் கிடைக்காது. பயிற்சி பண்ணால் தான் ஞானம் கிடைக்கும் சரியா. அதனால் அந்த பயிற்சி பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் இயற்கையாக உள்ளே இருந்து வரணும், தாகம் வரணும், அழுகை வரணும். உலக பொருளுக்காக அழுக தயாராக இருக்கும், கடவுளுக்காக அழுக தயாராக இருக்க. ராவணங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவனுக்காக மட்டும் அழுபவன் அர்த்தம். இறைவனுக்காக மட்டும் அழுபவன் தான் ராவணன். அப்படி கடவுளை நோக்கி மட்டும் அழுகிறார் ஆர்வமாக இருக்கணும். அழுக நீர் சித்தருங்க ஒரு சித்தர் இருந்தார். நீங்கள் தியானம் பண்ணும்போது கொஞ்சம் சில நேரத்தில் முட்டை மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேருக்கு அந்த கொழுப்பு சொத்து அடைப்பிருக்கலாம் சில பேருக்கு. அப்படி அடைப்பிருக்கும் போது கொஞ்சம் மனம் உருகி
ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா அந்த தியானம் தடை இல்லாமல் திருப்பி உள்ள ஓடும். இந்த அழுகைக்கு அவ்வளவு வரைக்கும் ஆற்றல் இருக்கு. உள்ள ஒரு மிகப்பெரிய உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அந்த உஷ்ணம் உள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் உருக்கி அந்த ரத்த ஓட்டத்தை மீண்டும் சரி பண்ணும். அதனால வந்து இந்த ஒழுக்கமான அந்த மனநிலை நமக்கு ஒரு நல்ல தியானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதனால வந்து உங்களுடைய முழு தீவிரமான எண்ணம் மட்டும்தான் இந்த பாதையில் உங்களை வெற்றிகரமாக நடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கேன உபநிஷதம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு நாலு வரி அருமையா சொல்லுவான். புற வழிபாடு பற்றி இதை பற்றியும், நீ இருப்பதற்கும் இயக்குவதற்கும் மனம் எதற்கு நன்றி கடன்பட்டிருக்கிறதோ, நீ இங்கே இருப்பதற்கும் இயக்குவதற்கும் மனம் எதற்கு நன்றி கடன்பட்டிருக்கிறதோ அது மட்டுமே சத்தியம், அது மட்டுமே பிரம்மம். மற்றும் நீ இங்கே வணங்கும் எதுவும் அது அல்ல. மற்றும் நீ இங்கே வணங்கும் வேறு எதுவும் அது அல்ல. அந்த ஒரு வழிபாடெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு போயிடலாம். இது உபநிஷத்துல இருக்கு, பகவத்கீதையில இருக்கு. இந்த உபநிஷத்துல பகவத்கீதையில எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம்ங்கிற தலைப்புல இருக்கு. பத்தாவது ஸ்லோகம், எவன் ஒருவன் மரண காலத்தில் புருவ மத்தியில் மனதையும் உச்சந்தலையில் பிராண காற்றையும் நிறுத்துகிறானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், என்னை வந்து அடைகிறான் அப்படிங்கிறது. எவன் ஒருவன் மரண காலத்தில் புருவ மத்தியில் மனதையும் உச்சந்தலையில் பிராண காற்றையும் நிறுத்துகிறானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், என்னை வந்து அடைகிறான். பிரயாண காலே மனசா அச்சாலேனா பக்தியா யுக்தா யோகபலனி சைவ குருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சமயம் தம் வரம் புருஷம் உபைதி திவ்யம். பிரயாண காலேனா ஜீவன் மரண பிரயாணத்தின் போது மனசா மனம் அச்சலேனா சலனம்னா அசைவது, அச்சலேனா அசையாமல் இருக்கிறது. அச்சலேனா பக்தியா பக்தியோடு யுக்தா அறிவோடு யோக பலனை, யோக பலனா தினம் தினம் செய்த பயிற்சி பலன், தினசரி விட்டுட்டு பண்றது இல்லை, தினசரி பண்ணணும். யோக பலனை சைவ அசைவு இல்லாமல் இருக்கட்டும், சைவன் அசைவு இல்லாமல் குருவர் மத்திய குருவத்தில் பிராணம் ஆவேசிய பிராணனை உச்சந்தலையிலேயே நிறுத்தி எடுத்து சமய தம் வரம் புருஷம் உபாதி தீபம் அந்த நிலையை யார் நிறுத்துகிறானோ அவன் மீண்டும் பிறக்க மாட்டான், இந்த பரம புருஷனான என்னை அடைகிறான் அப்படிங்கிறான். இது பகவத்கீதையில் சொல்லப்பட்ட நம்ம உபதேசத்துக்கு சான்று. ஒவ்வொரு இதிகாசமும் புராணமும் சொல்லிட்டு தான் இருக்கு, நமக்கு புரியல. திரௌபதே கடன் ரெண்டு பேரும் பேசும்போது வருடத்தில் சொன்னாங்க, திரௌபதிய துச்சாதனம் துயில் வருகிற சம்பவம் நடக்குது, அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறாங்க ரெண்டு பேரும். அண்ணா அன்னைக்கு ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணன் சொல்றான், நீ என்னதான் சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிறான். உனக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கிறது, என்னென்னமோ சொல்லிதான் நான் கூப்பிட்டேனே, துவாராவாசா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டேன். சரி, நீ துவாராவாசா கூப்பிட்டேன், நான் துவாரகிலிருந்து வர்றது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீ என்னை உன் இருதயத்தில் வைத்து வழிபட்டிருந்தால் நான் உன்னுடைய இருதயத்திலிருந்து உடனே வெளிப்பட்டிருப்பேன் அல்லவா, உன்னுடைய இருதயத்தில் வைத்து என்னை வழிபடாது உள் தவறா என் தவறான்னு கேட்டான். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுது, இருதயத்தில் வைத்து இறைவனை வழிபட வேண்டும் சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல கிருஷ்ணா போய் விந்திரன் வீட்டுக்கு போறான், சொன்னான் நாளைக்கு நாரதனுடைய தலைமையில ஒரு 10 ரிஷிகள் வர்றாங்க அரச சபையை பார்வையிடுவதற்கு, அவங்க வரும்போது அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும், அவங்க வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், அவங்க உட்கார்ந்த பின்னாடிதான் எல்லாரும் உட்காரணும், அவங்களுக்கு எந்த மரியாதை குறைவும் நடந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன் என்று கேட்டால், அவர்களெல்லாம் ஆத்மாவை தியானம் பண்ணும் ரிஷிகள் தான். நாம் கண்ணனை பெரியாள் நினைக்கிறோம், கண்ணன் சொல்றான் ஆத்மாவை தியானம் பண்றாள் தான் பெரியாள் சொல்றான்.
இந்த ஆத்மாவை தியானம் பண்றாலும் நம்ம தான். அவ்வளவு பெரிய உபதேசம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மகாபாரதத்தினுடைய பின் வாரிசுகள்ல சுந்தர் அந்த பரீட்சித்து மகாராஜான்னு ஒருத்தவர்றான். பரீட்சித்து மகாராஜா ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு ரிஷி சாபம் போட்டுறான், பாம்பு கடிச்சு சாகணும்னு சொல்லி. அப்போ ரிஷி சாபம் தப்பாது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்பக்குளத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் கட்டி அந்த மண்டபத்துக்குள்ள பாதுகாப்பாக முயற்சி பண்ணுறான் தப்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் கூட அவனுக்கு சந்தேகம் இருக்கு, சரி ரிஷி சாபத்துக்கும் தப்ப முடியாது அப்படின்னு. சரி எப்ப மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி தேடுவோம் அப்படின்னு சொல்லி மகான்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன செய்யலாம்னு ஆலோசிக்கிறான். அப்போ சுகர் ரிஷி பெரிய ஆள், அவர் வந்து செய்யலாம். அவர் வந்த உடனே சரி மோட்சம் அடைகிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்றாரு, மனதை துருவ மத்தியில் நிறுத்தி தியானம் செய், நீ மோட்சம் அடையலாம் சொல்ற. அவன் கொஞ்ச நேரம் பயிற்சி பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியிருந்தா இருந்தீங்கன்னா, சரி அப்பா வேற வழியே இல்லை, ஏதாவது பாகவதம் மாதிரி உள்ள கதைகளை புராணங்களை கேட்டுக்கிட்டு அப்படியே கடவுளை அடைய முயற்சி பண்ணேன். இது செகண்டரி, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து துருவ மத்திய தியானம் கொடுக்கப்பட்டவர். இது மாதிரி ஒவ்வொரு வேதங்களும் புராணங்களும் உபநிஷதமும் பகவத்கீதை, இது மாதிரி வசிஷ்டர் சொன்ன ராமகீதை அவ்வளவும் இது கடைசியில் நம்மளுடைய வித்தையை தான் சார்ந்து சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அருமையான வித்தை நமக்கு கிடைக்குது. இதை நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டு நல்லபடியாக இந்த விரைவு பயனை அடைய வேண்டும். ரொம்ப ஒரு அருமையான ஏற்பாடு. இதை நீங்கள் வந்து நெருப்பை தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடும். அதுபோல் இந்த வித்தையை நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் இந்த பிறவியில் பயிற்சி பண்ணாமல் சும்மா விட்டாலும் கூட இந்த வித்தை வந்து எப்படி உங்களுக்கு உள்ளே போகுதுங்கிற டெக்னிக் சொல்கிறேன். நம்முடைய மார்க்கத்தில் எந்த இடத்திலும் மூட நம்பிக்கை கிடையாது. உபதேசம் கொடுக்கும்போது ஒரு பெரிய சடங்கு வரும், இல்லை உபதேசம் கொடுக்கும்போது அது சடங்கு இல்லை, அது ஒரு பெரிய சயின்ஸ். சாமி எழுதியிருக்காரு, மற்ற இடத்துக்குலாம் இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு அளவீடு போடலை. உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, வடக்கு தெற்காக ஒரு பாயை விரிக்க வேண்டும், கொடுப்பவர் தெற்கு நோக்கியும் உபதேசம் வாங்குபவர் வடக்கு நோக்கியும் இருக்க வேண்டும், கொடுப்பவருக்கு வலது புறத்திலே குத்து விளக்கு தரையில் இருக்க வேண்டும், அந்த விளக்கு ஐந்து முக திரிபோட்டு பிரகாசமாய் இருக்க வேண்டும், அந்த விளக்கு பாயை தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், அந்த பாயிலே வாங்குபவர் கொடுப்பவரை தவிர யாரும் உட்காரக்கூடாது, ஏற்கனவே உபதேசம் வாங்கியிருந்தவர்கள் இருந்தால் வாங்குபவருக்கு பின்பக்கம் இருக்க வேண்டும். இப்படிலாம் ஒவ்வொரு அடியா சொல்ற. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், நம்மளுடைய மார்க்கத்தில் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு மூட நம்பிக்கைங்கிறது இடமே இல்லையே. இதில் வந்து ஒவ்வொரு பெரிய சொல்றாரு, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும், இது விளக்க வைக்கணும் அப்படி போகணும். சாமி நீங்களும் வந்து எல்லா பாரு மாதிரி ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்கு வேணா நீங்கள் வரீங்க. கொஞ்சம் அவரை பிரார்த்தனை பண்ணும்போது சொல்லிவிட்டேன், ஏ முட்டா போல இங்கே சடங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, முழுக்க முழுக்க சயின்ஸ் ஆகுது. பிரணவமாய் பரிசுத்தமாய் ஆவியாய் இருக்கக்கூடிய நான் உள்ளே வரணும்னா நெருப்பு வேணும், நெருப்பு தான் உள்ளே வருவேன். இப்போ இந்த நெருப்புக்குள்ளே விளக்குக்குள்ளே வந்து அந்த தண்டு வழியாக வந்து அந்த பூமியினுடைய அந்த பஞ்சபூதங்களையும் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பாய்க்குள்ளே வந்துடுறேன். பாய்க்குள்ளே வந்து கொடுக்குற ஆளுக்குள்ளேயும் வாங்குற ஆளுக்குள்ளையும் நான் வந்து இந்த உபதேசத்தை நானே நடத்துகிறேன், உனக்கு தகுதி கிடையாது இந்த உபதேசம் கொடுக்கறதுக்கு. நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் உபதேசத்தை, அதுக்கு வர்றதுக்கு ஊடகமாக தான் இந்த பொருட்களை வச்சிருக்கிறேன் தவிர மூட நம்பிக்கை எங்கேயும் வைக்கிறது எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவாய் உள்ளே வந்து நாம் கேட்கும்போது நமக்கு சித்தர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகான்களுடைய நூலை படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களை பிரார்த்தனை பண்ணி படிங்க, உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அறிவாய் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. நிச்சயமாக வந்து நமக்காக அவங்க
எதை வேணாலும் சொல்லிக் கொடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. அவங்க இதை கேட்குற நிலைமை மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே இனிமேல் மலை ஏறுறேன், ஊர் ஊராக போகிறேன், இதெல்லாம் நான் விட்டுருக்கேன். நாம் இந்த உடம்பை தூக்கிட்டு போகணும். சித்தர்கள் குணமாக இருக்காங்க, அவங்க தூக்கிட்டு வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு சின்ன தீபத்தை மட்டும் பொருந்தி வச்சு மனசோட பிரார்த்தனை பண்ணி இந்த விலங்குக்குள்ளே நீங்கள் எந்த எழுந்தொழி அப்படியே என்னுடைய குருமந்திரத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள கேளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வருவாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவங்கள நீங்கள் மனசார தியானம் பண்ணுங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளே வந்து அறிவாய் எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதனால் வந்து பாத யாத்திரை போக வேண்டாம், ஊர் ஊராக போக வேண்டாம். வாசிதனை பார்த்து மகிழ்ந்துணைத்தான் போற்றாமல் காசி வரை போய் தெரிந்து காலெழுத்தேன் போரணமே. பத்திரிகையார், பத்திரிகை எந்த ஊருக்காரு தெரியுமா? காசி நாட்டு அரசர். சொந்த ஊரை யாராவது படிப்பாங்களா? சொந்த ஊரை படிக்கிற இதுக்காக சித்திரத்தைக்காக. வாசிதனை பார்த்து மகிழ்ந்துணைத்தான் போற்றாமல் காசி வரை போய் தெரிந்து காலெழுத்தேன் போரணமே. சொந்த நாட்டை கூட படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. பாத யாத்திரை போனா பலன் கிடையாது. பாதம் என்பது கால், கால் என்பது காற்று. இந்த பாதத்தின் வழியாக நீங்க போறதுனா பாத யாத்திரையை தவிர இந்த பாத யாத்திரை போனா பலன் கிடைக்காது, பசுதான் அடைக்கும். மீனாட்சி பக்கம் போனீங்கன்னா யாராவது பாருங்க, சொக்கநாதர் சன்னதி முன்னாடி ஒரு சிலை இருக்கு. காலை தலைக்கு மேல வச்சிருக்கோம் அந்த சிலை. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, கால் என்றால் காற்று. காலாகிய காற்றை யார் தலைக்கு தூக்குகிறானோ அவன் கடவுளை பார்ப்பான் அப்படிங்கிறது அந்த சிலையினுடைய தத்துவம். அதுக்காக தான் அந்த சிலையை வச்சான். நான் அந்த சிலையை அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் சுற்றி சுற்றி வருவான், யாருக்கும் ஒன்றும் புரியாது. சித்த வித்தை வாங்கினா மட்டும்தான் புரியும். பாதம் விளங்கினால் வேதம் விளங்கும் சொல்லுவாங்க. பாதம் என்றால் கால், கால் என்றால் காற்று. இந்த காற்று விளங்கும் போது உங்களுக்கு இனிமே நீங்கள் படித்து பாருங்க, எல்லா புத்தகங்களோட வித்தியாசமும் புரியும். இப்போ படித்த மாதிரி இல்லாமல் இனிமேல் நீங்கள் எல்லா புத்தகமும் படிங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமும் புரியும். இந்த காலங்கிற காற்றுக்காகத்தான் ஆந்திராவில் இருக்குது, அது தமிழ்நாட்டில் தான் இருந்தது. வந்து காலாஸ்திரிங்கிற ஊர் இருக்குது, அது காலை கத்தி ஈஸ்வரர். கத்தினாலும் மூச்சு தான், காலனாலும் காற்று தான். காலை கத்தி ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அந்த ஈஸ்வரனுக்கு. பஞ்சபூதங்களாகவும் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறோம்னு சொன்னவன் தமிழன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டை நகர்த்தினான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தினான். மாதிரி அப்படினாலும் புரிய முடியல வேறு என்ன செய்ய. இதுக்காக சிஸ்தர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்தி துணி போட்டு உடைச்சான். ஓராம நொறுக்கி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு ரொம்ப எளிமையாக அன்போட சித்தர்களை கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது இந்த விஞ்ஞான காலத்தின் காரணமாகவும் அப்படி பாஸ்கரோட காரணமாகவும் இது வந்து இவ்வளவு சீக்கிரம் மக்கள்கிட்ட போகுது. அதை நம்ம வந்து அதை வந்து மலிவுபடுத்திடாம அதை நீங்கள் வந்து பெருமைப்படுத்தி அதை பயிற்சி பண்ணி அந்த ஒரு இந்த உலக வாழ்க்கையிலும் அந்த உலக வாழ்க்கையிலும் பெரிய வெற்றி அடைய முடியும், கண்டிப்பாக முடியும். நம்ம பயிற்சி பண்ணுற ஆளுங்க வந்து நல்ல நோக்கம் இருக்கும்போது நிகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அருட்பரும் ஜோதிப்பர் அப்படி கேட்டு இந்த உலக வாழ்க்கையினும் ஜெயிக்கலாம், அந்த உலக வாழ்க்கையினும் நம்ம ஜெயிக்கலாம். ஒரு பெரிய சந்தேகம் எதுவுமே தேவை கிடையாது. விஷயம் வந்து ஒரு பெரிய வெற்றி வீரர்களாய் நாம் திகழலாம். ஏன்னா பிறக்கும் போதே நாம் பல லட்சம் பேர்களை ஜெயிச்சு தான் வெளியே வந்துடும். அது தெரியுமா, ஒவ்வொரு கருப்பைக்குள்ளேயும் ஒரு ஜீவன் உள்ளே புகும்போது பல லட்சக்கணக்கான விந்து அணுக்களை முந்தி அடித்து எது தாயினுடைய கருப்பைக்குள்ளே உள்ளே போகுதோ அதுதான் நாம. அப்போ நம்ம பிறக்கும் போதே பல லட்சக்கணக்கானவர்கள் தோக்கடிச்சுட்டு தான் வெளியே வந்துருக்கோம். அப்போ சாதாரண ஆளே கிடையாது, பயங்கரமான வெற்றி வீரர்கள். அதனால் நம்ம வந்து எதை வேணாலும் ஜெயிக்கலாம்.
அதனால் ஞானங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா உள்ளே தான் இருக்கு எல்லாமே, வெளியே ஒன்றுமே இல்லை. நாம் வந்து ஒரு பெரிய கல்கண்டத்தை போட்டு உடச்சோம்னு வச்சுக்கோமே, இந்த சின்ன துகள் கல்கண்டுக்கும் அதே கலர் தான் இருக்குது, அதே குவாலிட்டி தான் இருக்குது, அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. இறைவன்கிறவும் நாமளும் அதுவும் அது ஒரு பெரிய கல்கண்டு, நம்ம ஒரு சின்ன கல்கண்டு. நமக்குள்ள அவ்வளோ ஆற்றல் நமக்கு இருக்கு. அதனால் நம்ம எத்தனை நினைச்சாலும் சரிதான், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு பெரிய பெரிய விஷயமே எதுவும் கிடையாது, நம்ம கைக்கு கிட்டாத விஷயம் எதுவும் கிடையாது. அதனால் எதை வேணாலும் ஜெயிக்கலாம், நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையை பயிற்சி பண்ணுங்க. நம்மளுடைய கேள்விக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய நண்பர்களை விட உங்களுக்கு பதில் சொல்ல சித்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான அனுபவங்களை நாம் பெற முடியும். பல நேரங்களில் வந்து என்னை மிகப்படுத்தி சொல்வதற்காக நான் சொல்ல, என்னுடைய அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை சொல்றேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுவேன். அப்படி பல நேரம் சறுக்கி விழுந்ததும் அதிகம், வெற்றி அடைந்தது கட்டணும் சறுக்கி விழுந்ததுக்கு அதிகம். ஒரு 3 வருட இயற்கை உணவு சாப்பிட்டு கல்லீரல் வீங்கி போச்சு. கல்லீரல் வீங்கி போய் எனக்கு சொல்லிக் கொடுத்தேன், அந்த இயற்கை உணவு மருந்துட்டு போய் கேட்டேன், ஏன் கல்லீரல் வீங்கிச்சு, இயற்கை உணவு தானே சாப்பிட்டேன் 3 வருஷமா அப்படின்னு. எல்லா பேரும் என்ன செய்வாங்கன்னா, அது முழுசாக கற்றுக்கலாமல் அவங்களே அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, இந்த ஒரு இயற்கை மருந்துட்டு போய் முளைக்கிட்டு நான் 10 பேர் சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் எப்போ வந்து ஒரு கடின உழைப்பாளி, ஆனால் நிறைய சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டு கல்லீரல் நீங்கி வச்சு. சரி, அந்த மருத்துவர்கிட்டையும் போயிட்டு அவர் வீட்டிலே 1 வாரம் தங்கிட்டேன். வீட்டில் போய் தங்கிட்டு அவர் லைப்ரரி மாதிரி வச்சுருக்காரு, இந்த புக்கெல்லாம் படித்து. அவருக்கு தெரியல ஏன் வந்துச்சுன்னு தெரியல. நம்முடைய தேட 1 வாரம் வீட்டில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், வீட்டில் அந்த புக்கெல்லாம் படித்தேன். ஒரு வடநாட்டு ஒரு மருத்துவர் எல்ஜி குப்தா சொல்லிட்டு, the over consumption of vitamin B and C will cause it to liver inflammation அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைட்டமின் பியவும் ஏ சியவும் அதிகமாக சாப்பிட்டா கல்லீரல் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் புரிஞ்சு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. முளைக்கட்டி தானியங்களில் வைட்டமின் பி சி இருக்கு. முளைக்கட்டிய தானியம் ஒரு நாளைக்கு ஒரு 20 கிராம் மட்டும்தான் சாப்பிடணுமா? நான் வந்து 1/2 கிலோ காட்டில் சாப்பிட்டு உள்ள போட்டேன், கடைசியில் வீங்கி போச்சு. அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அப்பவும் வந்து 1 பைசா கூட அவ்வளோ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை ஆயுர்வேதா சித்தா இதெல்லாம் சாப்பிட்டு முழுக்கலையே வரல, முழுசாலையே வரல. கடைசியில் தம்பி பாஸ்கர் சொன்னதை ஒரு 90% அறியணும், பாஸ்கர் சொன்ன பின்னாடி ஒரு 90% அறியணும். பாதி வரைக்கும் முதல் அடி வந்திருந்தேன். பாஸ்கர் சொல்லும் போது தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு மீட்டிங் கேட்டேன். அப்போ தான் வந்து சரி சொல்லும்போது எனக்கும் பெரிய வியப்பாக தெரியும். ஏன்னா அந்த சொன்ன செய்திகள் எனக்கு, ஏன்னா நான் நிறைய இயற்கை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளில் இருக்கிறாள், எனக்கு சொன்ன செய்திகள் ஒன்றும் வியப்பு இல்லை. நீ எதை சொன்னாலும் நான் கேட்பேன், ஏன்னா நான் என்னுடைய தேவைகளில் என்னுடைய பிடியிலிருந்து வியாதிகளுடைய பிடியிலிருந்து வெளிப்படுவோங்கிற தாக்கம் எனக்கு எப்பவும் இருக்கும். இந்த சீரியெல்லாம் போட்டுட்டு அமைத்தவே இல்லை, கடைசி வரைக்கும் பார்த்தேன் ஒரே நாள். அந்த மாதிரி வெளியானால போட்டு பார்த்துட்டு மீட்டிங் வர கேட்டு அடுத்த நாள் லைட்டை வந்து போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்து சரி நான் ஃபாலோ பண்ணேன். ஒரே வாரம் தான், 1 வாரத்தில் பயங்கரமாக மாற்றேன். எப்படின்னா ஒரு சின்ன பலூன் இருக்கு, அந்த காற்று ஊழல் சைனிங் வந்துருக்கு இல்லையா பலூனில், அது மாதிரி இந்த உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போன உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிச்சு. கூடணும்னு ஒரு பிரகாசம் வந்துச்சு உடம்புக்கு. ஓ, எதை வேலை செய்ய 1 வாரத்துக்குள்ள உடனே பாஸ்கர் கூட்டேன், தம்பி உங்களுடைய மருத்துவம் மிக அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மீட்டிங் நம்ம மார்க்கில் போட்டோம். ரொம்ப அருமையாக நல்ல கூட்டம், நல்ல மக்களுடைய ஆதரவு, நல்ல செய்தியை சொன்னோங்கிற திருப்தியும் நமக்கு. ஏன்னா நல்ல ஒரு மருத்துவத்துறை நமக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல வேண்டுதல்.
என்னுடைய சிறு வயதுல இருந்து இது மாதிரி நிறைய வந்து முயற்சிகள் சறுக்கி பழையபடி எந்திரிச்சதான் நிறைய அனுபவம். இது மாதிரி அப்புறம் என்ன செஞ்சேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு அவர் ஒரு 70 வயசு இருக்கும், அவர் காலையில் உணவு பதிலளிச்சார்னா பருப்பு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன், முந்திரி பருப்பு பட்டை பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்றாரு. அவர் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணார், நீ சாப்பிட ஒன்றும் செய்யாதுன்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை உணவு பண்ணிட்டு கொஞ்சம் தான் பட் வந்து ஏற்கனவே இந்த கல்லீரல் வீங்கினதா இந்த சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பழைய கல்லீரல் வீங்க ஆரம்பிச்சு, அது தெரியல வெளியே தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் கிட்டியாக டூர் போட்டேன், போயிட்டு 3 நாள் தான் போனேன், ரொம்ப காய்ச்சல் ஆயிடுச்சு. சரி நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப குழு பிரதேசம், அதனால் நம்ம உள்ளே போக வேண்டாம், நம்மளால் அடுத்த தடவை திரும்பிட்டேன். அடுத்த தடவை ஒரு தடவை டூர் போட்டேன், அடுத்த தடவை டூர் போயில முதல் நாள் ஒரு நண்பர் என்ன செஞ்சார், இயற்கையில் விளைந்த கத்திரிக்காய் சொல்லி பணம் கொடுத்துருக்காரு, அது 2 நாளைக்கு முன்னாடி ஓவர் டோஸாக சாப்பிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பித்தமான உணவு, அது வந்து கல்லீரல் பித்தமாய் ரெண்டும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக நான் டூருக்கு போக கரெக்டாக போக 2 நாள் பாண்ட போன உடனே காய்ச்சல் வந்துருச்சு, 2 நாள் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வரும்போது பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன், என் பையன் இங்கே எப்போ வந்தாலும் நினைச்சுவேன்னா எங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் அப்பா சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் பணம், அப்பா வந்து எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நான் அவனை கேட்டு ஆனால் நான் ஒரு 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்கேன் வீட்டில், ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு திருப்தி கிடையாது, வீட்டில் அவங்களுக்கே சம்பாரிச்சு கொடுத்துருக்கணும் இந்த உலகம். ஏன்னா என்ன நினைக்கிறான் இப்படி இப்படி வெளியே மக்களுடைய தொடர்பு இருக்கிறதுக்கு நிறைய இருக்குது, நேரங்களை வந்து அதிகமாக வீணடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள். அதனால என்ன செய்வோம், நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணிட்டே இருப்பான். சரி வீட்டுக்கு போனா சரி, ஏற்கனவே ஒரு டூர் போய் 3 நாள் திரும்பி வந்தேன், 2வது டூர் போய் திரும்ப 3 நாள் திரும்பி வர்றவங்க என்னடா பெரிய அசிங்கமா போச்ச. தானே சரி காலையில போன் எழுந்திரிச்சா காலையில 100 பேருக்கு வந்து ஆலோசனை, மருத்துவ ஆலோசனை, ஆன்மீக ஆலோசனை இதுலாம் ஒன்றும் குறைச்சல, ஒரு டூர் போய் ஒழுங்கா அவரை கூப்பிடுங்க கேட்பானே இந்த பையன் கேள்வி வீட்டுக்கு போனவங்க. ஆண்டவா இந்த கேள்வி எனக்கு தேவையா, நான் என்ன தப்பு பண்ணிடுறேன்னு கேட்டேன், தப்பு பண்ணனா என்னை வந்து வியசியப்படுத்திக்க அப்படின்னு ஒரு சொட்டு எனக்கு கண்ணீர் கலங்கிருச்சு. அந்த கலங்கின அந்த ஃப்ராக்சர் செகண்டில் என்னோட டெலிஃபோன் என்னோட செல்ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு மெசேஜ், தமிழ் அடிக்கிறான், பெரும்பாலான செய்திகள் ஆங்கிலத்தில் வரும், அன்னைக்கு தமிழ் அடிக்கிற அவருக்கு நண்பன், ஊர் சுற்றி பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன், எப்படி ஊர் சுற்றி பார்த்து வாழ்பவன் சாதாரண மனிதன், உலகமே பார்க்க வாழ்பவன் சாதனை மனிதன், நீ சாதனை மனிதனாக வாழ முயற்சி செய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த செய்தி அவன் கொடுக்கல, புத்தகம் நம்ம கொடுக்கறான், ஏய் என்ன கிணத்தான ஊர போய் சுற்றி பார்த்துட்டு இருக்க, நீ உன்னுடைய வாழ்க்கையை உலகமே பார்க்கிற மாதிரி ஒரு வாழை கத்துக்க, இதுக்கு போய் எதுக்கு கண் கலங்குற, நீ சாதாரண மனிதனாக இருக்காது, நீ சாதனை மனிதனாக வாழ முயற்சி. இப்போ நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் சொல்ல சித்தர்கள் தயாராக இருக்காங்க, அதுக்காக சொல்றேன் கண்டிப்பா தயாராக இருக்காங்க. நம்முடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட இந்த அவங்க பொறுக்கிறது இல்லை, இந்த அனுபவம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் இது நிச்சயம். ஏன்னா அந்த மாதிரியான வித்தை இது ரொம்ப அற்புதமான வித்தை. ராத்திரி மகாசாயா சமாதி அடையும் போது அவங்க விஷயங்கள் கேட்கிறாங்க, நீங்களாம் எங்களை விட்டு போறீங்களே எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கேட்கிறான். எவன் ஒருவன் என்னை புருவத்தில் வைத்து நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அவனுடைய புருவத்தில் வந்து நிற்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்றேன். மகான்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. உலகத்தில 12:8 ஸ்லோகத்துல 2 பேரும் பேசலாம், கிருஷ்ணனும் அர்ஜுனும் பேசலாம், மரண காலத்திலே
அவ்வளவு கஷ்டமா வரும்போது ஜீவன் அங்க போய் நிப்பாட்டிக்க முடியுமா? அதான் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே மனசு நிப்பாட்ட முடியல. மரணங்கிற கஷ்டம் வரும்போது அவ்வளவு துன்பம் வரும்போது நிப்பாட்டிக்க முடியுமான்னு கேட்கிறான். கிருஷ்ணன் பதில் சொல்றான், நீ உயிர் வாழும் போது எத்தனை நாள் என்னை வழிபட்டாய், நான் மரணம் நேரத்தில் வந்து உன்னை கைதூக்கி அந்த பிரம்மரந்திரத்தில் நிறுத்தாவிட்டால் நான் நன்றி கெட்ட உலகவாசி ஆகிவிடுவேனே. எவ்வளவு அற்பா சொல்றா பார்த்தீங்களா, நீ உயிரோடு வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு நாள் என்னை நினைத்தாய். இப்போ மரண காலத்தில் நம்மை அவன் கைவிடுத்து தூக்குவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பயிற்சி நமக்கு இது. அதில் வந்து ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆன்மீக அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய மரங்கள் நடக்கும், தொழில்களெல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் நடக்கும், நீங்கள் அனுபவிச்சு பார்க்கலாம். சரி, இந்த உலகத்தில் இருக்க செல்வங்கள் எல்லாம் நம் போன்ற ஆன்மீகவாதிகளும் பரிசுத்தவான்களும் அடையாமல் பாவிகள் அடைவதற்காக இந்த உலக செல்வங்கள் யாருக்கு? நமக்கே கிடைக்காமையா? அவளுக்க நமக்கு கிடைச்சா நாலு பேர் கொடுப்போம் இல்லையா? எனக்கு வீட்டில் நான் சபிசியட்டா இருக்கேன், நான் ரெண்டு நாள் இங்கே வந்து பேசுறேன், எனக்கு தேவை இருக்கு, முடியுது என்னால. இப்போ நான் நல்லா இருக்கிறனால நீங்க சொல்ல முடியுது என்னால. அப்போ நம்ம போன்ற நல்ல மனிதர்களை வாழ வைப்பதை விட அவனுக்கு என்ன வேலை? ஆனால் நாம் நல்ல மனிதர்களாக இருக்கிறோம் என்பதற்காக சோம்பேறிகளாக இருந்து விடக்கூடாது. சரியான சிந்தனாவாதிகளாகவும் வழிபாடுகளாகவும் இருந்தால் நாம் எந்த இலக்கையும் நம்ம நிச்சயமாக அடைய முடியும். வித்தையை பற்றி அடுத்து சொல்ல போனேன். இந்த வித்தை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது பயிற்சியை வாங்கிட்டு எந்தெந்த ஊர்களில் இருக்கீங்களோ அந்தந்த ஊர்களில் இருக்கிற இடங்களிலே தொடர்பு கொள்ள வச்சுக்கணும். நம்முடைய வித்தையினுடைய முழு பயன் என்னன்னு கேட்டால் ஜீவனை லாபப்படுத்துறது, உடம்பை அழியாமல் வைக்கிறது. உடம்பை அழியாமல் வைக்கணும்னா சமாதி வைக்கணும். எனக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கு, ஒரு இடத்துல சமாதி வச்சிடும். திடீர்னு என்ன செய்வான் என் பேரன், என் மகன் கூட எனக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், என் பேரன் வந்து வைக்கலாம், 1 லட்சத்துக்கு அந்த இடத்துல 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா விட்டு சேர்த்து போய் சமாதி வச்சு சேர்த்து விட்டுட்டு போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? உடம்பு டேமேஜ் ஆகிடும். அப்போ நம்முடைய கூட்டு அமைப்புகளில் சமாதி பண்ணுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க, அந்த இடங்களில் சமாதி வச்சா அது சேஃப்டியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து எந்தெந்த ஊர்களில் இருக்கிறீர்களோ அந்தந்த ஊர்களில் பக்கத்தில் இருக்கிற சித்தர்த்தி ஆலயங்கள், சித்தர்த்தி பயிற்சி நிலையங்களை தொடர்பு வச்சுக்கங்க. உங்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் நமக்கு நன்மை. நீங்கள் பயிற்சி எப்படி பண்ணுறது? ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், தவறுகளை திருத்திக்கலாம் இல்லையா? அதே மாதிரி கருத்துக்களை விடாமல் கொண்டு போகலாம். சத்சங்கத்திலே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்திலே நிர்மோகத்துவம். இப்போ இந்த சத்சங்கம் இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் வழி இருக்கு. அதனால நம்ம எந்தெந்த பகுதியில் இருக்கோமோ அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அமைப்புகளில் தொடர்பு வச்சுட்டோம்னா நம்முடைய இறுதி காலத்தில் இந்த ஜீவ சமாதி வைக்கிறதுக்கு வாய்ப்பாகும். இப்போ இருக்கிற நகரப்புற வாழ்க்கையில் சிவம் வந்து மின்மயானத்துக்கு கொண்டு போயிடுவான், ஒரு வழியே கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜீவ சமாதி, இந்த பயிற்சியின் பலனே ஜீவ சமாதி தான். அப்போ ஜீவ சமாதி கிடைக்கணும்னா அந்தந்த இடங்களில் இருக்கிற சித்தவித்தை அமைப்புகளில் தொடர்பு இருக்கணும். அந்த அமைப்புகள் இல்லாத ஆளுங்க ஒரு 10 பேர் ஒரே ஊரில் இருக்கீங்க, நீங்களே ஒரு புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. அமைப்பு மட்டும் ஏற்படுத்துங்க, ஆணவத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆணவம் மட்டுமே நம்முடைய பாதைக்கு மிக விரோதியான குணம். வள்ளுவர் சொல்லும் இவர் வள்ளலார் சொல்லும்போது கடவுளை யார் பார்க்க முடியும்னு கேட்குறான். வான் காணா, மறை காணா, மலரும் காணா, ருத்திரனும் மதித்து காணா, மற்ற அதனை நான் காணா இடத்து அதனை காண்போம் என்று நல்லவர்கள் மதிர்கின்ற நிலைமையினர். நான் என்ற ஆணவத்தை எவன் பார்க்கவில்லையோ அவன் மட்டுமே பார்க்கணும்.
இப்போ நாங்கிற ஈகோவை யார் பார்க்கலையோ அவங்க மட்டும்தான் இதைக்கு அருகதையாக இருக்க முடியும். அதனால வந்து நம்ம அமைப்புகளை ஏற்படுத்துங்க, ரொம்ப அன்பா பழகுங்க. வந்து ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே வேறுபடுகிறான். நம்முடைய அறிவு சொல்வதை மனம் கேட்பதில்லை, அறிவு ஒன்று சொல்வது மனசு ஒன்று கேட்குது. நமக்குள்ளேயே நாம் வேறுபடும் போது ஒரு 10 மனிதர்கள் இருந்தால் நம்ம வேறுபடத்தான் செய்வோம். நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பேரும் ஒரே கருத்துக்களோடு இருக்கிறது இல்லை. நம்முடைய குடும்ப பெருமை கருதி, பாரம்பரியம் கருதி அந்த குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்க தான் செய்வோம் இல்லையா? ஆளுக்கு ஒரு வீடு, ஆளுக்கு ஒரு இடம் வச்சுக்கிறோம் அப்படி இல்லையா? அப்போ நம்முடைய சித்த வித்தையினுடைய பெருமை கருதி நாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். இப்போ அந்த வித்தையினுடைய பாரம்பரியம் இருக்கிறதுனால இப்ப நமக்கு தான் கிடைக்குது. ராமலிங்க அடிகள் இதே வித்தியை தான் கொடுத்தாரு. தொழுவூர் வேலாயுத முதலியார்ங்கிறது பிரதான சீடர். அவர் வெளியே போய் பிரம்மசமாஜத்துக்கு போயிட்டார். அவர் போனதுனால தான் நமக்கு வரல. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சித்த வித்தியை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். அப்போ அமைப்புகள் ஒழுங்கா செயல்படும் போது மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு தகவல் போய் சேரும். பாஸ்கர் வந்து இப்ப இந்த அவர் கண்டுபிடிச்ச இந்த செய்தியை சொல்றதுனால இவ்வளவு வரைக்கும் நமக்கு பயன் கிடைக்குது இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? அவர் மட்டும் அனுப்பிச்சு போயிருந்தாருன்னா இவ்வளவு பேருக்கு பயன் கிடைக்காது இல்லையா? அப்போ ஒரு அமைப்பு ரீதியா செயல்படுவதுதான் நமக்கு இந்த தகவல் அடுத்த தலைமுறைக்கு போய் சேருது. அதனால அமைப்புக்காக நம்முடைய சுய மான அபிமானங்களை விட்டுக் கொடுக்கணும். நமக்கு அங்கே ஒன்றும் இல்லை. நம்ம என்ன நோக்கம் என்னன்னு கேட்டால் நம்முடைய ஆலயம் செயல்படணும், அந்த ஆண்டு விழா நடக்கணும், அப்படியே இந்த செய்தி அடுத்த தலைமுறைக்கு போகணும். அதுக்காக மட்டும்தான் செய்யணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துங்க, நல்லா ஒற்றுமையாக செயல்படுங்க. எப்போது நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் பிரித்து பார்க்கிறீர்களோ அது ஞானம் இல்லை. ஏதோ நல்ல சொல்லுதுன்னா யார் ஒருவன் எதை பிரம்மத்திற்கு அந்நியமாக பார்க்கிறானோ அவனை பிரம்மம் அந்நியமாக பார்க்கிறது. இப்போ நீங்கள் வேறுபாடு மற்றவர்கிட்ட கருதும் போது நீங்கள் பிரம்மத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அதனால் ஞானங்கிறது யோகங்கிறது என்னன்னு கேட்டால் நம்முடைய உள் பயிற்சி யோகம். ஒவ்வொரு உயிரையும் தன் உயிராய் பாவிக்கிறது ஞானம். அதனால் வந்து நம்ம வேறுபாடு கருதாம அமைப்பினுடைய நன்மை கருதி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சென்று சேரணுங்கிற அந்த அன்பு கருதி நாம் வந்து ரொம்ப நல்லா செயல்படுங்க. செயல்பட்டு இந்த செய்தியில் கொண்டு போங்க. அடுத்து இந்த பயிற்சி சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் சில சொல்ல தகவல் சொல்ல வைக்கிறேன். நம்மளோட பயிற்சி வந்து ஒரு மணி நேரம் ஒரு ஜபம் சொல்லுவோம். ஜபம்னா ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரம் மூச்சு எழுப்போம். 3/4 மணி நேரம் வந்து மூச்சு பயிற்சி வரும். 1/4 மணி நேரம் மிஸ்டை அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்டைனா புற மத்தியில் கண் மனசு ரெண்டு இம்பாட்டி அப்படியே வச்சுருவோம். அது பேர் மிஸ்டை. இப்போ இந்த ஏன் ஜபம் சொல்கிறோம்னா ஜபித்தல்னா சொல்கிறது சொல்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது காற்று. அப்போ அந்த காற்றை வச்சு செய்கிற பயிற்சினால அது ஜபித்தல். ஆனால் சொல்லாமல் சொல்றதுனால இதுதான் அஜபம். நம்ம சொல்றது இல்லை, ஆனால் இந்த காட்டை வச்சு பயிற்சி பண்ணாங்க இதுதான் உண்மையான அஜபம். இதுதான் அஜபா காயத்ரி. சொன்னால் அது பேர் அஜபா காயத்ரி இல்லை, அது சொல்றது இல்லையா? அப்போ இதுதான் உண்மையான அஜபா காயத்ரி. அப்போ ஜபம்ங்கிறது ஒரு மணி நேரம் நடக்கும்போது 3/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி, அது பேர் ஜபம். 4 மணி நேரம் நிஷ்டை. படைவடிக்கு ஒரு 5 நிமிஷம் படைவடிக்கு ஜபம் சொல்லுவாங்க. ஜபம் சொல்லும்போது படைவடி மூச்சு இருக்கணும். கடைசியில் ஆத்மாவுக்கு வணக்கம் சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இது ஒரு மணி நேர பயிற்சியினுடைய முறை. இதையே 2 மணி நேரமாக பண்ணுவாங்க ஆசிரமத்திலாம். அதை அப்படியே டபுள் ஆகிக்கணும். 1/2 மணி நேரம் மூச்சு பயிற்சி, 1/2 மணி நேரம் நிஷ்டை. நிஷ்டைங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த மூச்சை நாம் இஷ்டப்பட்டு நடத்துகிறோம், அந்த இஷ்டமும் கூட ஒழிவது நிஷ்டை. எந்த வித இஷ்டமும் இல்லாமல் மனசை கண்ண குருமதி அப்படின்னு நிப்பாட்டிட்டு. இப்போ மற்ற பயிற்சிகளுக்கு நீங்கள் என்ன வித்தியாசம்னு கேட்டால் மற்ற பயிற்சிகளில் மனசை ஒழுங்குபடுத்துகிறாங்க, நம்ம பயிற்சியில் மனசை அழிக்கிறோம். அதுக்கு அதுக்கு நல்லா வித்தியாசம்.
மனசை அழிக்கிறது தான் இதனுடைய பயிற்சியினுடைய நோக்கம். மனம் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கேயே அதை வச்சு அழிக்கிறது. எப்படின்னா மழைக்காலத்தில் சகதி வந்துடுது இல்லையா, மழைக்காலத்தில் சகதி வந்துடுது. வீட்டுக்குள்ளே போகும்போது காலக்கழிவுக்கு தண்ணி தேவைப்படுது, இப்போ தண்ணி வந்து காலக்கழிவு போயிடும். ஆனால் முதல்ல அந்த சகதி வந்ததுக்கு என்ன காரணம், தண்ணி தான் காரணம். முதல்ல தண்ணி வரலைன்னா அந்த சகதி வந்திருக்காரு இல்லையா. இந்த தண்ணி தான் அந்த சகதி ஏற்படுத்துச்சு. பழையபடி இந்த தண்ணியை வச்சு அந்த சகதியை கழுவுறோம். அதுபோல் மனம்தான் இவ்வளவையும் உண்டு பண்ணுது. அந்த மனதை, அந்த மனதால் வைத்து மனதை அழிக்கிறது தான் என்னுடைய கடை. அதனால் அந்த மனதனுடைய இருப்பிடம் பூர்வ முக்கியம். மனதனுடைய இருப்பிடம் பூர்வ முக்கியம் சொன்னால் ஆள் யாருமே இல்லைங்க. இவ்வளோ தெளிவாக எளிமையாக சொன்னால் ஆள் யாரும் இல்லை. இருதய நாதர் அப்படின்னு இந்த பெரிய படத்தை பொறுத்து வச்சுக்கேன். இதில் என் கேட்குன்னு தெரியல. தமிழில் தான் ஒரு அற்புதமான வார்த்தை எப்படின்னா, உள்ளம் அப்படிங்கிறது இந்த இருதயங்கள் இருக்கு. உள்ளம் நெஞ்சம், நெஞ்சம் மறப்பதில்லைங்கிறோம். நினைக்கக்கூடியது எது, நினைக்கும் தொழிலை செய்யக்கூடியது ஆற்றல் இருக்கு, இதுக்காக இருக்கு. இது வெறும் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் தான் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து நினைக்க முடியாது. அப்போ நினைக்கக்கூடிய தொழிலை செய்கிறது எது, இருதயம். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளன்னார் வள்ளுவர். இப்போ நினைத்தல் தொழிலை செய்யக்கூடியது மூளை. மூளையினுடைய அந்த பாயிண்ட் வந்து இருதயம் உருவத்தியம். அப்போ மனசுடைய இருப்பிடம் உருவமத்தியம். அப்போ இந்த நெஞ்சிலே மா விளக்கை ஏற்ற வேண்டும். ஆனால் இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு ஆள் நல்லா படுக்க போட்டு அந்த நெஞ்சில் மாவுளை விளக்கு செஞ்சு அதில் ஒரு பெரிய போட்டு நெய்யை ஊற்றி விளக்க பொருந்தி பழையபடி அதையும் சாப்பிட்றோம். இதுதான் மா விளக்கு. இந்த மா விளக்கு இங்கே ஏற்ற சொன்னேன் இந்த நெஞ்சில். ஆனால் இவன் இந்த நெஞ்சில் ஏற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் புற உதாரணமாக செல் தப்பு தப்பாக அனர்த்தம் பண்ணுறது நம்மளால் வந்து அவன் முதல் தரமான ஆகு. அப்படி இல்லாமல் இருந்து இந்த அக வழிபாடு நம்ம வந்து செய்யணும். இப்போ இதே இந்த ஒரு மணி நேரம் பயிற்சி, அரை மணி நேரம் பயிற்சி பண்ணுறீங்களா, அப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் போச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஒரு பழையவரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பழைய ஜபம் பண்ணிட்டு ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு முடிச்சுங்க. இதுதான் ஒரு ஜப முறை. இந்த மாதிரி பண்ணணும். ஜபம் பண்ணும்போது ஏதாவது ஒரு துண்டோ பாயோ ஏதோ கீழே விரிச்சிங்க. விரிச்சுட்டு அது மேலே உட்காந்து முதுகிலிருந்து கழுத்து தலை மூணு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி விரைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உடம்பு ஈடுபட மட்டும் கொஞ்சம் துணி மட்டும் லூஸாக இருக்கணும். அப்போதான் அது மூச்சு இயங்குறது வந்து ஒரே இதுதான். ஆனால் இயக்கிற புள்ளி ஒப்புடு. அதனால் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் சரியா. நேர்கோட்டில் இருக்கணும். அது மட்டும் நல்லா கவனிச்சிங்க. அது மாதிரி பயிற்சி பண்ணணும். வயிறு எம்டியாக இருக்கும்போது பயிற்சி பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். அப்புறம் வந்து சாப்பிட்ட பின்னாடி பண்ணணும், பஸ்ஸில் போகும்போது பண்ணணும். அப்படின்னா கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நம்ம பயிற்சி செய்யும்போது எப்பவும் கண்ணை திறந்து தான் பயிற்சி பண்ணுவோம். விழித்திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னார் கிறிஸ்து. கிறிஸ்து வந்து முழுக்க முழுக்க சித்திரத்தை பண்ணாருக்கு பெரிய ப்ரூஃப் இருக்குது. அவரை கைது பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவரை பரிசேயர்கள் கைது செய்யும் போது அவர் ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வட்டக்கல்லின் முன் கையை வைத்து ஆகாயத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. ஒரு திறந்த வழியில நம்ம அப்படி எப்படி பயிற்சி பண்ணோம்னா மேலே பார்த்தா ஆகாயத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற வரையும் வந்து இருக்கு. அதனால வந்து சித்த வித்தை தான் அவர் பண்ணியிருக்கார் கடைசி வரைக்கும். அதனால் வந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது கண்ணை முதல்ல விழிச்சிருக்கணும். பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். பஸ்ஸில் போகும்போது கண்ணை மூடிக்கிங்க. நினைவு மட்டும் புருவத்தில் வச்சுங்க. அப்போ வந்து வெறும் நிஷ்டை மட்டும் பண்ணலாம். மூச்சை இழுக்கக்கூடாது. மூச்சை இழுக்கிறதா இருந்தால் வயிற்றில் உணவு இல்லாமல் இருக்கும்போது மூச்சை இழுக்க. மூச்சை அப்படி இழுத்தீங்கன்னா உணவு இருக்கும்போது மூச்சை இருந்தால் நுரையில் கஷ்டப்படும். அதனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்புறம் அடுத்தவங்க பார்க்குற மாதிரி பயிற்சி செய்யக்கூடாது. ஒன்று வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு நீங்களே உபதேசம் கொடுத்துடலாம். அப்படி இல்லை, யாருக்கு வேணாலும் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. வன்முறையில் உபயோகப்படுத்தாதீங்க. நீங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நீ தான் கற்றுக்கணும் அப்படின்னு வன்முறையில் உபயோகப்படுத்தாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க.
அவங்களுக்கு தேவையான தக்க நேரத்தில் அவங்களுக்கு அதை புரிய வைங்க. புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்ச நேரம் சொல்லி மாற்றுவீங்க. இளம் வயது திருமணம் ஆகாதவர்கள் இருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கும் போது இது மாதிரியான கொள்கை அடிப்படையான பெண்களை தேர்ந்தெடுத்து ஆண்களை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணுங்க. அது நமக்கு பிற்கால வாழ்க்கையில் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். பொருளாதாரம் வியாபாரமாக திருமணத்தை கருதாமல் வீட்டில் இருந்து இந்த மாதிரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும். என்னுடைய வீட்டில் என்னுடைய கையால் நடத்தி வைக்கப்பட்ட 12 திருமணங்கள் பொருளாதாரத்தை உணவுக்காமல் முழுக்க முழுக்க ஆன்மீக நோக்குதல் மட்டும் இருந்ததுனால எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கிறது. வாங்கி வியாபாரமே இல்லாமல் என்னுடைய மகளுக்கு வந்து மரம் ஏதாவது வீடு கட்டணும் கொஞ்சம் பணம் ஒன்று கேட்டார். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு மரம் வந்து நகை கட்டி கொடுத்தேன். எதுக்கு? அதாவது ஒரு 2 ஏக்கரை லீஸ் போட்டதான் பார்த்தேன். இல்லை அம்மா, 1 ஏக்கரைனா லீஸ் கொடுங்க, இன்னொரு ஏக்கருக்கு உள்ள பணத்தை வேணா நான் என் நகை அடை வச்சு தரேன்னு சொல்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது பேரை பேசி இத்தனை ஃபோன் பண்ணுறோம் ஒன்று பேசியிருந்தோம்னா அந்த மனசு வராது. சும்மா பீரோட்லாம் இருக்கு, வயல் இருந்து அவசியம் பண்ணால் பழம் கிடைக்கும், எதுக்கு பீரோட்ல இருக்க நகை எதுவும் அடகு கிடையாது போகுது அப்படின்னாங்க. இந்த பறந்த எண்ணம் வர்றது காரணம் நாம் நிறைய விட்டு கொடுக்குற விஷயங்களை அவங்க நிறைய விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க. அப்போ நாம் வந்து வியாபாரமாக கருதாமல் இருக்கணும்னா நிச்சயமாக வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதனால் வந்து அடுத்த தலைமுறைகள் இளைஞர்களாக இருந்தால் பெண்கள் தேடும் போது அந்த மாதிரி வியாபாரம் இல்லாமல் பண்ணுங்க, ரொம்ப வாழ்க்கை எளிமையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க, அவங்களையெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து டென்ஷனே ஆகுது. ஏன் தெரியுமா? ஒரு தாய் கருவில் வர இரட்டை குழந்தை இருக்கும், ஒரே மாதிரி குழந்தை ஒரே நேரத்தில் தான் வெளியே வருது. இப்போ கிரகமெல்லாம் நீங்கள் பாருங்க, நல்லா இந்த இடத்துல கிரகத்தை நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க. ஒரு தாய் வயிற்றில் ஒரு நேரத்தில் பிறக்கிற குழந்தை ரெண்டுக்கும் ஒரு கிரகம் தானே இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி தானே சக்ஸஸாக இருக்கணும் வாழ்க்கையில். ஒன்று கஷ்டப்படும், ஒன்று நல்லா இருக்கும், ஒன்று அழகாக இருக்கும், ஒன்று அசிங்கமாக இருக்கும், ஒன்று நல்ல குணமாக இருக்கும், ஒன்று சரியில்லா குணமாக இருக்கும். எப்படி இந்த வேறுபாடுகள் இதெல்லாம் சிந்திச்சிருக்குமா? இதுதான் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு ஒரு சித்தர் பழிச்சுறாரு, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர், தவறு அவர் நினைவது தமை உணர்வதுவே சரினர். நீ ஒருத்தன் உதவி நான் உதவி செஞ்சு அவன் எனக்கு திருப்பி நன்றி இல்லாமல் இருக்கான், அதனால் வீட்டில் இருக்கிற மனிதர்களோட அவங்களுடைய குணங்களை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கங்க. உங்களுக்கு இருக்கும் அத்தனை உறவுகளும் அத்தனை சம்பவங்களும் உங்களுக்கு ஞானம் சொல்லிக் கொடுப்பதற்காக வருகிறது. இதன் மூலம் நாம் ஞானம் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டோம் தான் நாம் வந்து ஜெயிக்கலாம். இதை விட்டுட்டு அவங்க மேல கோபப்பட்டீங்கன்னா அது வந்து ஞானம் இல்லை. அவங்க மேல எந்த வித விரோத பாவம் காமிச்சாலும் ஞானம் இல்லை. எனக்கு வயசு வந்து 62 ஆகுது, 62-63 ஆகுது, 2 மாதம் ஆச்சுன்னா எனச்சி வயசு வந்து 65 ஆகுது. அப்படி ஒருத்தர் இருக்காரு, காவல்துறையில் இருக்காரு, இன்னும் எல்லாரும் ஜாயின் ஃபேமிலியாக தான் இருக்கும். சொத்துக்கள் நான் பிரிக்காம இருக்கும். ஏன்னு கேட்டால் யார் கூட சாப்பிட்றா யார் கூட செலவழிக்கிறா கணக்கே இல்லை, பார்க்கறது இல்லை. கணாச்சி மகளுக்கு 1000 பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் எடுத்தார், நான் வெறும் 100 பேருக்கு பத்திரிக்கை அடித்தேன். இல்லை நமக்கு கஷ்டம் வந்தால் 5 பேர் கூட பக்கத்தில் இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஒரு காக்கா கூடத்தில்
கல்லை விட்டு எறிய வேண்டிய அவசியம் இல்லை. கருப்பட்டியை தூக்கிறீங்க, அது கருப்பட்டியா கல்லா தெரியாது, ஓடிய போயிடும். கரெக்டா மாதிரி கஷ்டம் தான். எந்த மனுஷனும் இல்லை உங்களுக்கு சொந்தக்காரன், எதுக்கு இந்த சொந்தக்காரன் தான் தேவையே இல்லை. வாழ்க்கையை வந்து எளிமையாக வாழுங்க. எப்படின்னா ஒரு அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா இருக்கான், அவன் வந்து பியூனை போல வாழ்ந்தான்னா அந்த பியூன் வந்து அதோட எளிமையாக வாழ கற்றுக்குவான். இந்த குமாஸ்தா வந்து மேனேஜரை போல வாழ்ந்தான்னு வைங்களேன், அந்த பியூன் வந்து கிளார்க்கை போல வாழலாம். அப்போ நாம் நமக்கு கீழே இருக்கால ஒப்பிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை வந்து நமக்கும் கஷ்டம் இல்லை, அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு உதாரணமாக வாழ்கிறோம். அப்படி இல்லாமல் ஆடம்பரமாக வாழ்ந்தோம்னா நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு மோசமான முன் உதாரணமாகிடும். சமுதாயத்தில் அதிகமான செலவுகளும் ஆடம்பரங்களும் வர்றதுக்கு காரணம் நாம் நம்மளோட மேலே உள்ள ஆளுகளை கம்பேர் பண்ணி செலவழிக்கிறோம். அப்போ தேவையில்லாத ஆடம்பரங்களை செய்யும்போது பணம் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படும் போது தவறான வழிகளில் அதை கைவிடுகிறோம், சம்பாதிக்கிறது. அப்போ சமூகத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு. அடுத்தவங்களுக்கு நாம் வந்து வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கணும். அந்த சொல்லிக் கொடுக்கணும்னா நாம் வாழ்க்கையை சிக்கனமாக வாழ்ந்து காமிக்கணும். நான் 100 பேருக்கு அடித்தேன், எங்கள் அண்ணன் 1000 பேருக்கு 10 பேருக்கு அடித்தார். அப்போ இந்த ஒட்டுமைக்காக போகுமா அவன் வந்து நான் செலவு பேஸ் பண்ணுற போகிற நான் தான். ஏன் கேட்டால் அவர் விவசாயி, எங்கள் அண்ணன் வந்து விவசாயம் மட்டும்தான் பார்க்குறாரு, நான் வந்து தான் வியாபாரம் பணம் மெயின்டெனன்ஸ். அப்போ பணம் செலவழிக்க நான் தான், பணம் செலவழிக்கும் போது நான் சீக்கிரமாக எனக்கு செலவழிக்கிறேன். 2 பேருக்கும் 1 மாதத்துக்கும் அந்த தான். எங்கள் அண்ணன் முதல் மாதம் கல்யாணம் மகளுக்கு, எனக்கு அடுத்த மாதம் மகளுக்கு கல்யாணம். அப்போ நாம் வாழ்ந்து காமிச்சோம்னா வீட்டில் சீக்கிரமாக அடுத்த எல்லாரும் வாழ்ந்து காமிப்பாங்க. இதில் கம்பேரிஷன் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கிறதுனால இத்தனை வருஷமாக வந்து ஒற்றுமை ஏற்க முடியுது, அத்தனை ஏற்றத்தாழ்வுகளையும் மிஞ்சி நிற்க முடியுது. ஊர்காரங்க எல்லாருமே வந்து ஆச்சரியம் போவாங்க, இத்தனை வயசு வரைக்கும் எப்படா நண்டி ஓட்டுவாங்க, சண்டை போடாமல் அண்ணன் தம்பி தம்பி சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து வாழும்போது நாம் கெட்டு போவது பெரிய சாதனைகளை எளிதாக செய்யலாம். எங்கள் ஊர் பகுதியில் உங்களுக்கு தெரியாது, இப்போ ஜாட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாட் நடக்குது இல்லையா, ஜாட் இனத்தவர்கள் நடத்துகிற போராட்டங்களை பேப்பரில் படிச்சிருக்கீங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் ஏன் ஒரு ஜாட் இருக்கான், எங்கள் ஊர் திருப்பாச்சி இருந்தீங்க, அருவாளுக்கு பேர் பெற்ற ஊர் தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருப்பாச்சி இருந்தி, அருவாளுக்கு பேர் பெற்ற ஊர் இருக்கு. இந்த அருவாளை வச்சு ஆளுகள்லாம் நிறைய வெட்டுவாங்க, ஆனால் வெட்டுறதெல்லாம் எங்கள் ஊரால் கிடையாது, பக்கத்து ஊரால். ஆனால் அந்த ஊர் அருவா வந்து தயார் பண்ணுறது எங்கள் ஊராளு. ஏன்னா இந்த ஆசாரி வந்து போர் வீரர்களுடைய படைக்கலம் தயாரிக்கிறவனாக இருந்தான் மன்னர்கள் காலத்தில். அதனால் அந்த அருவா வந்து அவ்வளோ ரொம்ப அற்புதமாக செய்யிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வாழ்க்கையை வந்து எளிமையாக வாழ்ந்து உதாரணமாக வாழ்ந்து வந்துட்டு இப்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். வாழ்க்கையால் எளிமையாக அன்போடு வாழுங்க. வீட்டில் உள்ள உறவினர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப அன்புக்கும் சமாதானத்துக்கும் இடமான வாழ்க்கை முறை. அவங்கள மாற்றாதீங்க, நீங்கள் அவங்கள அப்படியே ஏற்றுக்கங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து முன்ஜென்மதானே பதிவுகளோடு உள்ள வர்றாங்க. அவங்களை மாற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தக்க தருணத்திலே சொல்லி காமிங்க, அந்தந்த நேரங்களில் சொல்லி காமிச்சு அவங்களோட இடம் பார்த்து சொல்லுங்க. இடம் பார்த்து சொல்லும் போது அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுங்க, இருந்தவர்களுள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுங்களே தவிர வற்புறுத்தாதீங்க. நம்மளுடைய எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த பயிற்சியை விடாமல் பண்ணுங்க. எப்பவும் ஒரே மாதிரி அன்பா என் பையன் வந்து என்னை கூட வைக்கலாம் சமயத்தில். எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டேன், யாரை பார்த்து என்ன சொன்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரங்க ஏய் என்ன தான் சொன்ன, எனக்கே கவலை உனக்கே கவருது அப்படின்னா. அப்போ உலகத்தில் எல்லா மனுஷர்களும் அப்படின்னு தான் இருப்பான். அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து எப்பவும் அந்த அமைதியாக அன்பாக எந்த சூழ்நிலையிலும் சலனப்படாமல்
நம்ம வாழ்க்கை நடத்த கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து வித்தியில் ஜெயிச்சிட்டோம். அதுதான் நீங்கள் வந்து இந்த வித்தையை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போறீங்கிறதுக்கு அடையாளம் தான். அதை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து விழிப்புணர்ச்சியோடு இருங்க. மூடநம்பிக்கைகள் நல்லதுக்கு மூலையில் போட்டிருங்க. அறிவு பொருந்தால் எந்த விஷயங்களும் கடைப்பிடிக்காதீங்க. இப்போ வந்து டீப்பரை கடத்திக்கிட்டு அடுத்து வந்து உபதேசத்தை ஆரம்பிச்சிடலாம். உபதேசம் கொடுக்கும்போது முக்கியமான ஒரு இது என்னன்னு கேட்டால், இப்போ நம்முடைய பயிற்சி வந்து சித்தர்கள் சொல்லும்போது கண்ணு நாக்கு மூக்கு அண்ணாக்கு உள்நாக்கு இதை அடிக்கடி சொல்லுவாங்க. கண்ணு குறுமத்தியம், கண்ணு அண்ணாக்கு உள்நாக்கு இதே சொல்லியிருப்பாங்க. கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம் பொருள் ஒன்று உண்டு, அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவர். அண்ணாக்கு தன்னை அடைந்து அங்கு அமிழ்ந்து ஒன்றில் விண்ணோருக்கு வேந்தனும் வாங்கும். அண்ணாக்கு சொல்லப்பாங்க, அண்ணாக்கு மாசற்ற கொள்கை மனதில் அடைந்த கால் ஈசனை காட்டும் உடம்பு. மனதுல மாசு இல்லைன்னா உடமே வந்து ஈசனை காண்பது அப்படிங்கிறாங்க. இமையா நாட்டத்தில் இருந்து அமைவாருக்கு அமையாத, இமையா நாட்டத்தில் இருந்து உணர்வாருக்கு அமையாத ஆனந்தமாகும். தேவர்கள் இமையாதவர்கள் கண் இமைக்காதவர்கள் சொல்லுவாங்க. இந்த நலன் சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லுவோம், கண்ணை வந்து இமைக்காம இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதிலே வச்சுட்டு அப்படி கண்ணை இமைக்காமல் வச்சுட்டு பின்னா அப்படியே டெய்லி சும்மா அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கண்ணை இமைக்காமல் வச்சு பயிற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல அனுபவம் கிடைக்கும். தெருவில் நடந்து போகிறதெல்லாம் வந்து சாதாரண கிளாரிட்டி இல்லாத உருவங்களாக தெரியும். எப்படி ஒரு லென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஃபிகர் தெரியுது இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு ஃபிகரோட ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு இல்லையா? அது மாதிரி உருவ மத்தியிலே மனசை வச்சு நிறுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உருவங்களுடைய டெப்த் புரியாது. ஒரு ஆள் அழகாக இருக்குது அழகாக இல்லை அந்த மாதிரியான டெப்தெல்லாம் புரியாது. நிறையா நம்முடைய ஆத்மாவில் பதிவை ஏற்படுத்துறது எது தெரியுமா? மனசு. அதுக்கு மூல காரணம் எது தெரியுமா? கண். கண்ணின் வழியாக தான் உங்களுடைய பல செய்திகள் உள்ளே போகும். இப்போ இந்த கண்ணை இருந்து இப்படி இமைக்காமல் அப்படியே பழகிட்டீங்கன்னா உறவுகளுடைய டெப்த்து உள்ளே போகாது. இதில் நிறையா அனுபவம் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். உண்மையான நாட்டத்தில் இருந்து உணர்வாருக்கு அமையாத ஆனந்தமா அப்படின்னு நான் சொல்றேன்.